அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பினை திருமதி கிருத்திகா அவர்கள் தற்பொழுது நடத்த இருக்கிறார்கள். மேடம், நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. மேடம், தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பிஓ கைட் பார்ட் 1 உடைய பெண்டிங் போர்ஷன்ஸும், அது போக நம்மளுடைய ரெமிட்டன்சஸ்ல இருக்கக்கூடிய நம்மளோட எம்டிஎஸ்ல இருக்கக்கூடிய போர்ஷன்ஸையும் சேர்த்து இன்னைக்கு நம்ம கவர் பண்ண போறோம். ஸோ ஏற்கனவே நம்ம பிஓ கைட் பார்ட் 1ல ஆர்கனைசேஷனோட கண்ட்ரோல், நம்மளுடைய டைப்ஸ் ஆஃப் ஆஃபீஸஸ், பிசினஸ் அவர்ஸ், இது எல்லாத்தையும் முடிச்சிருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம தொடர்ந்து பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ். எப்படியெல்லாம் ஒரு தபாலுக்கு ஒரு போஸ்டேஜ்க்கு நம்ம எப்படியெல்லாம் நம்ம பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு தான் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து பார்க்க போறோம். ஸோ ஒரு லெட்டர்ஸ், ஒரு மெயில்ஸுக்கு நம்ம எப்படியெல்லாம் போஸ்டேஜ் பே பண்ணலாம் அப்படின்றத இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்கலாம். மூணு வகையா நம்ம வந்து போஸ்டேஜ் பே பண்ணலாம். ஒன்னு வந்து த்ரூ போஸ்டேஜ் ஸ்டாம்ப், ரெண்டாவது பிராங்கிங், அண்ட் மூணாவது ப்ரீ பேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ் பை கேஷ். இந்த மூணுல எப்படியெல்லாம் நம்ம வந்து பேமெண்ட் பண்ண போறோம்ன்றத ஒன் பை ஒன் இப்ப நம்ம பொறுமையா பார்க்க போறோம். ஸோ முதல்ல பேமெண்ட் த்ரூ போஸ்டேஜ். ஒரு மெயிலுக்கு எப்படி போஸ்டேஜ் மூலமாக அதற்கு உண்டான அந்த பணத்தை செலுத்துவது அப்படின்னு பாக்குறோம். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்மளோட போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ், நம்ம யூஸ் பண்ற அந்த மின்ட் ஸ்டாம்ப்ஸ் எல்லாமே நம்ம போஸ்ட் ஆஃபீஸால பிரிண்ட் பண்ணக்கூடிய, அதாவது நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய அதிகாரம் பெற்று நம்ம பிரிண்ட் பண்ணக்கூடியதுதான் நம்மளுடைய போஸ்டேஜ் ஸ்டாம்ப். இது எல்லா மெயில்களையும் நம்ம வந்து தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த போஸ்டேஜ் ஸ்டாம்ப நம்ம நம்ம டிபார்ட்மெண்ட்ல ரெண்டு பிரஸ்ல வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒண்ணு வந்து இந்தியன் செக்யூரிட்டி பிரஸ் அட் நாசிக், அண்ட் அடுத்ததாக செக்யூரிட்டி பிரிண்டிங் பிரஸ் அட் ஹைதராபாத். இந்த ரெண்டு பிரிண்டிங் பிரஸ்லயும் நமக்கான போஸ்டேஜ் வந்து நம்ம நம்மளுக்கான அந்த அந்த போஸ்டேஜ் ஸ்டாம்ப் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது போக நம்ம டிபார்ட்மெண்ட்ல ரெவென்யூ ஸ்டாம்பும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம், பட் அதை வந்து நம்ம வந்து போஸ்டேஜாக பயன்படுத்த கூடாது. அது வந்து நம்மளோட போஸ்டேஜ்க்காக பயன்படுத்த கூடாது. அது ஒன்லி நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட் ரெவென்யூ பர்பஸ்க்காக இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டதுதான் நம்மளுடைய நம்மளோட ரெவென்யூ ஸ்டாம்ப்ஸ். அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா ஃபிலாட்லி பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபிலாட்லிக் பியூரோ, நம்மளோட ஃபிலாட்லி, அதாவது போஸ்டேஜ் கலெக்ஷன் ஆஃப் போஸ்டேஜ் ஸ்டாம்பையே ஒரு ஹாபியாக, ஒரு 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 பொழுதுபோக்காக கொண்டவர்கள் கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஃபிலாட்லிக் ஸ்டாம்ப்ஸ்க்காக நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஃபிலாட்லிக் பியூரோ அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஃபிலாட்லிக், அதாவது எதெல்லாம் ஃபிலாட்லிக் பியூரோ அப்படின்னா, நிறைய நம்மளோட எல்லா ஹெட் போஸ்ட் ஆஃபீஸுமே இந்த ஃபிலாட்லிக்கான கவுண்டர்ஸ். இது போக நம்ம இந்தியா போஸ்ட்ல 31/3/2019 வரைக்கும் கிட்டத்தட்ட 84 ஃபிலாட்லி பியூரோ இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்மளோட ஃபிலாட்லிக் பியூரோ. இது போக நம்மளோட இந்தியன் ஸ்டாம்ப்ஸ் கலெக்ஷன் மட்டும் இல்லாம ஃபாரின்ல இஷ்யூ பண்ணக்கூடிய அந்த ஃபிலாட்லி ஸ்டாம்ப்ஸும் கலெக்ட் பண்றதுக்கான ஆர்வம் இருக்கிறவங்க ஓவர்சீஸ் ஃபிலாட்லிக் பியூரோல இருந்து இதுக்கான ஆர்டர்ஸை வாங்கி பெற்றுக்கொள்ளலாம். ஸோ நம்மளோட மும்பை ஜிபிஓல இந்த ஓவர்சீஸ் ஃபிலாட்லிக் பியூரோ அப்படிங்கிறது செயல்படுது. ஸோ நம்மளுடைய டொமஸ்டிக் ஃபிலாட்லிக் டெபாசிட் அக்கௌண்ட்டை வந்து ஓபன் செய்ய விரும்புறவங்க இதுக்கான தவணையாக, இதுக்கான ஃபீஸாக 200 ரூபாய் வந்து பே பண்ணும். அண்ட் இதுவே ஓவர்சீஸ் ஃபாரின்ல இருக்கக்கூடிய போஸ்டேஜ் ஸ்டாம்ப், அந்த ஃபிலாட்லி ஸ்டாம்ப்ஸும் கலெக்ட் பண்ண விரும்புறவங்க இதற்கான கட்டணமாக 1000 ரூபாய் வந்து செலுத்தணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ் இது எங்கெல்லாம் பிரிண்ட் பண்றாங்கன்னு பார்த்தோம். இது போக நம்ம டிபார்ட்மெண்ட்ல கமிஷன் பேசிஸ்ல நம்ம ரெவென்யூ ஸ்டாம்ப்ஸும் சேல் பண்றோம். ஆனா இதை வந்து நம்ம தபால்ல ஒட்டக்கூடாது. இது போக ஸ்டாம்ப்ஸ் கலெக்ஷனை ஹாபியா கொண்ட அந்த ஃபிலாட்லிக் பியூரோ அப்படிங்கிறது 84 இருக்கு. அதுக்கான அமௌண்ட், அந்த ஃபிலாட்லி டெபாசிட் அமௌண்ட் வந்து நம்ம ஓபன் பண்றதுக்காக டொமஸ்டிக் அக்கௌண்டாக இருந்தால் 200 ரூபாயும், அதுவே ஓவர்சீஸ் ஃபிலாட்லிக் அக்கௌண்டாக இருந்தால் 1000 ரூபாயும் நம்ம வந்து பே பண்ணணும். இதுதான் அடுத்தது. இந்த ஸ்டாம்ப் சம்பந்தப்பட்ட அடுத்து ஒரு முக்கியமான கிளாஸ் என்ன அப்படின்னா, ஸ்பாயில்ட் அல்லது டிஃபேஸ் ஸ்டாம்ப், அதாவது ஒரு சிதைக்கப்பட்ட அல்லது எப்படி சொல்றது, ஒரு டிஃபேஸ் பண்ணப்பட்ட, ஏற்கனவே சிதைக்கப்பட்ட, அழிக்கப்பட்ட இந்த மாதிரியான ஸ்டாம்ப்ஸோ அல்லது ஃபிக்சீஷியஸ் ஸ்டாம்ப்ஸ், போலியான ஸ்டாம்ப்ஸை பயன்படுத்துவதை பத்தி நம்ம சொல்ற அடுத்த கிளாஸ் தான் நம்ம ஸ்பாயில்ட் ஆர் டிஃபேஸ் ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ஃபிக்சீஷியஸ் ஸ்டாம்ப்ஸ். ஸோ பொதுவாக போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் கிளியரான ஸ்டாம்ப்ஸ் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். ஆப்ளிட்டரேட்டட், அதாவது
அழிக்கப்பட்டதோ இல்ல சிதைக்கப்பட்டதோ இல்ல டான் அல்ல கிழிந்த ஒரு ஸ்டாம்ப்ஸையோ கட்டான ஸ்டாம்ப்ஸையோ இல்ல இந்த மாதிரி இன்பர்ஃபெக்ஷனா இருக்க பர்ஃபெக்டா இல்லாத ஸ்டாம்ப்ஸ் எந்த வித தபால்லையும் பயன்படுத்த கூடாது. ஒரு என்வெலப்லயோ போஸ்ட் கார்ட்லயோ இல்ல ராப்பர்லயோ அதை வந்து நம்ம பேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ் ஆக ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டோம், அது கருதப்படாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ கிளியரான ஒரு போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ் மட்டும்தான் பயன்படுத்தணும். அதே போல போஸ்ட் ஆபீஸ்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காகவே சேல் பண்ணக்கூடிய அந்த என்வெலப்ஸ் ஒரு சாதாரணமான அன்ரெஜிஸ்டர்ட் போஸ்டல் ஆர்டிகல்ஸை அனுப்புவதற்கு பயன்படுத்த கூடாது. ஸோ செகண்ட் பாயிண்ட் தான் சொல்றோம், ஸ்பெஷல் ரெஜிஸ்ட்ரேஷன் என்வெலப்ஸ் நம்ம கொடுக்கறத நம்மளோட அன்ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸை அனுப்புவதற்கு பயன்படுத்த கூடாது. அடுத்தது இந்த மாதிரியான யூஸ்ட் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ், ஏற்கனவே யூஸ் பண்ணி டிஃபேஸ் பண்ணி முத்திரையிடப்பட்ட அந்த மாதிரி போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ் பயன்படுத்துவது நம்மளோட இந்திய தண்டனை சட்டம், அதாவது இந்தியன் பீனல் கோட் படி அது வந்து கண்டிப்பாக தண்டனைக்கு உட்படுத்தப்படும், கண்டிப்பாக அது வந்து ஒரு அஃபென்ஸுக்கு உட்படுத்தப்படும். ஸோ யூஸ்டு போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ், ஸோ இந்த பிஓ கைட் இது சம்மந்தப்பட்ட குவெஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி யூஸ்டு போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸோ அல்லது போலியான போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸோ பயன்படுத்துவதற்கு எந்த கீழ் அவர்கள் வந்து தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நிறைய குவெஸ்டின் பேப்பர்ல கேட்கப்பட்ட ஒரு குவெஸ்டின் இதுதான். ஸோ ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட போஸ்டேஜ் ஸ்டாம்பை பயன்படுத்துவது என்பது இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் இது வந்து அபராதம் வந்து விதிக்கப்படும், அது வந்து ஒரு அஃபென்சிவ் நேச்சருக்கு வந்து கருதப்படும். அடுத்தது ஒரு போலியான ஸ்டாம்பை தயார் செய்வதோ அல்லது உபயோகப்படுத்துவதோ நம்மளுடைய செக்ஷன் 263A ஆஃப் இந்தியன் பீனல் கோட், இந்திய தண்டனை சட்டம் செக்ஷன் 263A அப்படின்றதுக்கு கீழே இது வந்து தண்டனைக்கு உட்படுத்தப்படும், கண்டிப்பாக பயன்படுத்த கூடாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஃபிக்சிஷியஸ் ஸ்டாம்ப் ஸ்பாயில் ஸ்டாம்ப் அப்படிங்கிறது நம்ம இந்தியன் பீனல் கோடு கீழே இந்த செக்ஷன் 263A கீழே இது அஃபென்ஸா வந்து ட்ரீட் பண்ணுவோம் அப்படிங்கிறது இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்தது பேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜினுடைய ரெண்டாவது டைப் ஃப்ராங்கிங். ஃப்ராங்கிங் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல. இதுல இருந்து நம்ம கட்டாயமா குவெஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த ஃப்ராங்கிங் பத்தி அதுல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃப்ராங்கிங் இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட்ல பயன்படுத்தக்கூடிய அந்த ஃப்ராங்கிங் மெத்தடுக்கு பேரு RMFM, அதாவது ரிமோட்லி மேனேஜ் ஃப்ராங்கிங் சிஸ்டம்ஸ். ஸோ இது வந்து 16/8/2010 இது வந்து அமலாக்கம் பெற்றிருக்கு. ஸோ இட் இஸ் பீயிங் யூஸ்ட் ஃப்ரம் 16/8/2010. இந்த ஃப்ராங்க் இம்ப்ரெஷன் நம்ம ஃப்ராங்க் பண்ணக்கூடிய அந்த இம்ப்ரெஷன் என்ன கலர்ல இருக்கும், ரொம்ப முக்கியமான விஷயம், பிரைட் ப்ளூ கலர்ல இருக்கும். ஏற்கனவே நம்ம எலக்ட்ரானிக் ஃப்ராங்கிங் மிஷின்ல பயன்படுத்தின அந்த ரெட் கலர்ல இருக்கக்கூடிய ஃப்ராங்கிங் மார்க்க டிஸ்கண்டினியூ பண்ணி நம்ம புதுசா கொண்டு வந்தப்பட்டதான் இந்த ரிமோட்லி மேனேஜ் ஃப்ராங்கிங் சிஸ்டம்ஸ் 16/8/2010. அதுக்கப்புறமா இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது. ஸோ இந்த ஃப்ராங்கிங்கான லைசன்ஸ் யாரு கொடுப்பா அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவல் அல்லது கமர்ஷியலாக தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு தனி நபர் ஒரு கம்பெனியோ இந்த மாதிரி ஆட்கள் தனக்கான இந்த ரிமோட்லி மேனேஜ் ஃப்ராங்கிங் மிஷினை வந்து யூஸ் பண்றதுக்காக அவங்க வந்து ஃப்ராங்கிங் மிஷினை பயன்படுத்தலாம். இதற்கான லைசன்சிங் அத்தாரிட்டி அப்படிங்கிறது யாருன்னா, நம்மளுடைய டிவிஷன் ஹெட், ஒரு டிவிஷனுடைய அந்த கோட்ட அதிகாரி இருக்கார்லயே அவர் தான் இந்த லைசன்சிங் அத்தாரிட்டி ஃபார் இண்டிவிஜுவல் அண்ட் கமர்ஷியல் லைசன்ஸ். இதுவே நம்ம டிபார்ட்மெண்ட்ல பயன்படுத்தக்கூடிய அந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்டல் லைசன்ஸ், அதுக்கு வந்து யாரு சாங்ஷன் கொடுப்பா, லைசன்சிங் அத்தாரிட்டி யாரு அப்படின்னா நம்மளுடைய ரீஜனல் ஹெட். ஸோ அதாவது வெளியில இருந்து ஒரு இண்டிவிஜுவலோ ஒரு பிசினஸ் பீப்புளோ அவங்க RMFM பயன்படுத்தணும்னா அதுக்கு லைசன்சிங் கொடுக்கறது நம்மளோட டிவிஷன் ஹெட். அதுவே நம்ம டிபார்ட்மெண்ட்ல பயன்படுத்தக்கூடிய கவர்மெண்ட் லைசன்ஸ்க்கு நம்மளுடைய ரீஜனல் ஹெட் தான் இதுக்கான லைசன்ஸ் கொடுக்குற லைசன்சிங் அத்தாரிட்டி. ஸோ அடுத்த ஸ்கிரீன் இப்ப நீங்க பாக்குறது இந்த ஃப்ராங்கிங் மிஷின்ல எப்படி இருக்கும், ஒரு ஃப்ராங்க் மார்க் அப்படின்னா எப்படி இருக்கும், இதுல என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்றத இப்ப ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. ஸோ முதல்ல இந்த லெஃப்ட் கார்னர் நீங்க பாக்கலாம் ஒரு 2D ஒரு பார்கோடு இருக்கும். இந்த 2D பார்கோடை ஸ்கேன் செய்வதன் மூலம் ஸோ இந்த ஃப்ராங்க் மிஷின், இந்த ஃப்ராங்க் ஆர்டிக்கல் என்ன, இதனோட டைப் என்ன, இது எங்க ஃப்ராங்க் பண்ணிருக்காங்க, ஸோ எப்ப போஸ்ட் பண்ணப்பட்டது, இந்த மாதிரியான எல்லா விவரங்களும் நம்ம வந்து தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இதுதான் இந்த ஃப்ராங்கிங் மிஷின். ஸோ இதுல வந்து என்ன கிளாஸ் ஆஃப் ஆர்டிக்கல்
நம்ம யூஸ் பண்ற பயன்படுத்துறது இது என்ன கிளாஸ் ஆஃப் ஆர்டிகல் அப்படிங்கிறது தெரியும். அடுத்து இது எப்ப போஸ்ட் பண்ணப்பட்டது, டேட் ஆஃப் போஸ்டிங் என்னன்னு தெரியும். நம்மளோட கண்ட்ரி எவ்வளவு போஸ்டேஜ் இதுக்கு செலுத்தி இருக்காங்க, இந்த போஸ்டிங் ஆபீஸ்னுடைய பின்கோடு என்ன, இது எல்லா விதமான இந்த மெயில் ஐட்டம்னுடைய நம்பர் என்ன, இது எல்லாம் சேர்த்ததுதான் ஒரு பிராங்க் நிமிஷனோட ஒரு பிராங்க் மார்க். ஒரு பிராங்க் மார்க்ல இவ்வளோ டீடைல்ஸ் டெக்னிகாலிட்டிஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து இருக்கும். அடுத்தது கமிங் டு ஆர்எம்எஃப்எம், இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். அப்படின்னா இந்த ஆர்எம்எஃப்எம் உடைய இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்றது ப்ளூ கலர், பிரைட் ப்ளூ கலர்ல இருக்கும். இந்த இம்ப்ரெஷன் எல்லாத்துக்குமே நம்ம ஸ்கிரீன்ல பார்த்த மாதிரி ஒரு 2D பார்கோடு இருக்கும். இந்த பார்கோடை ஸ்கேன் செய்வதன் மூலம் இந்த பிராங்கனுடைய அனைத்து டீட்டெயில்ஸையும் வந்து பெற்றுக்கொள்ளலாம். இதற்கு முன்னாடி பயன்படுத்துற நம்மளுடைய எலக்ட்ரானிக் பிராங்கிங் மிஷின், அதனுடைய இம்ப்ரெஷன் வந்து ரெட் கலர்ல இருக்கும். இப்போ நம்ம பண்றது கிடையாது, அதுக்கு மேனுவல் மேனுவலாக கிரெடிட் பண்ணப்பட்டு அந்த மேனுவல் கிரெடிட் ப்ராசஸ் அப்படிங்கறத பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த நம்மளோட கவர்மெண்ட் டிபார்ட்மெண்டலுடைய லைசன்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ரீஜனல் ஹெட் தான் சாங்ஷனிங் அத்தாரிட்டி. நம்ம இந்தியா போஸ்ட் இந்த ஆர்எம்எஃப்எம் வந்து லான்ச் பண்ணப்பட்ட டேட் ரொம்ப முக்கியம், 16/8/2010. ஸோ இது லான்ச் பண்ண டேட் 16/8/2010 ஆக இருந்தாலும் 1/7/2013 முதல், ஸோ அதாவது நம்மளோட முன்னாடி யூஸ் பண்ண அந்த டிஜி பிரிங்க் பிளஸ் மிஷின்ஸ்ல யூஸ் பண்ணப்பட்ட அந்த பழைய பிராங்க் இம்ப்ரெஷன் எதுவுமே நம்ம டிபார்ட்மெண்ட்ல நம்ம அனுமதிக்கப்படல. ஒன்லி இந்த ஆர்எம்எஃப்எஸ்ல யூஸ் பண்ற அந்த மிஷின் மட்டும்தான் நம்ம பயன்படுத்துறோம். பழைய பிரைவேட் பிராங்கிங் மிஷின்ல ரெட் கலர்ல மார்க் இருக்கக்கூடிய அந்த பழைய பிராங்கிங் மிஷினை வந்து நம்ம கைவிட்டு இந்த புது ஆர்எம்எஃப்எஸ் டிஜி பிராங்க் பிளஸ் மிஷின்ஸ்ல மட்டும்தான் பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது இந்த 1/7/2013 இருந்தே இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்ட விஷயம். அடுத்தது இந்த பிராங்கிங் மிஷினோட ஒரு சில ஃபீச்சர்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இதுல 2D பார்கோடு இருக்கும். இந்த பார்கோடை வச்சு இதனுடைய ஜென்யூன்னஸை நம்ம உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். பிராங்கனுடைய இம்ப்ரெஷன் மறுபடியும் சொல்றோம், பிரைட் ப்ளூ கலர்ல இருக்கும். இதுல என்ன கிளாஸ் ஆஃப் ஆர்டிகல், அதனுடைய பின்கோட் எங்க புக் பண்ணுன்ற அந்த பின்கோடு இருக்கும், ஒரு அத்தன்டிகேஷன் கோட் இருக்கும், டேட் ஆஃப் பிராங்க் என்னைக்கு இது பிராங்க் பண்ணப்பட்டதுன்ற அந்த தேதி இருக்கும், அந்த லைசன்ஸ் ஒரு ஐடென்டிஃபையர் நம்பர், ஒரு 2D பார்கோட் அண்ட் அந்த ஆர்எம்எஃப்எஸ் உடைய மேனுபேக்சரருடைய பேர், இத்தனையும் இந்த பிராங்கிங் மிஷினுடைய அந்த பிராங்க் மார்க்ல இருக்கும். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிராங்க் மிஷினுக்கான லைசன்ஸிங் யார்கிட்ட வாங்கலான்னு பாத்துட்டோம். இண்டிவிஜுவலா இருந்தா நம்ம டிவிஷன் எடுக்கிட்டையும், நம்ம டிபார்ட்மெண்ட் கவர்மெண்டுடைய லைசன்ஸ் வந்து ரீஜனல் ஹெட்கோட்டையும் வாங்கலாம். இந்த லைசன்சிங் ஃபீ நம்ம பிராங்கிங் மிஷினுக்கு எவ்வளவு அப்படின்னா ₹375, அண்ட் இது வந்து 5 வருஷத்துக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். ஸோ லைசன்ஸ்க்கான ஃபீ ₹375, 5 வருஷத்துக்கு வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். ஸோ இதுக்கான ரினியூவல் எப்ப பண்ணணும் அப்படின்னா, இந்த எக்ஸ்பைரிக்கு 1 மாசத்துக்கு முன்னாடியே இதுக்கான ரினியூவல் பண்ணிடணும். ஸோ இந்த எக்ஸ்பைரி இதற்கான காலதாமதம் லைசன்ஸ் முடிஞ்சு 2 மாசத்துக்கு அப்புறமும் இதை ரினியூவல் பண்ணாத பட்சத்தில் இதற்கு பெனால்ட்டியாக ₹100 அப்படிங்கிறது வசூலிக்கப்படும். ஸோ அதுவே 3 மாசத்துக்கு மேல லேப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ அந்த லைசன்ஸ் வந்து ரினியூவல் பண்ணக்கூடாது, மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக தான் இந்த லைசன்ஸ் வந்து அப்ளை பண்ணி இதற்கான சேவையை பெற்றுக்கொள்ளணும். ஸோ ப்ளீஸ், ஸோ லைசன்ஸ் ஃபீ ₹375 for 5 years, இது ரொம்ப முக்கியமான விஷயம். 5 வருஷத்துக்கு இந்த லைசன்ஸை பயன்படுத்தி கொள்ளலாம், ₹375 நம்ம செலுத்தி பண்ணிக்கலாம். அண்ட் 1 month பிஃபோர் எக்ஸ்பிரி நம்ம அதை ரினியூவல் பண்ணணும். 2 மாசத்துக்கு எக்ஸ்பிரிக்கு அப்புறம் 2 மாசத்துக்கு அப்புறமும் ரினியூவல் பண்ணல அப்படின்னா பெனால்ட்டியாக நமக்கு ₹100 அப்படிங்கிறது வசூலிக்கப்படும். அடுத்தது இந்த பிராங்கிங் மிஷின் பொறுத்த வரைக்கும், நம்ம இந்த பிராங்க் மிஷின் இதனுடைய சேவையை பயன்படுத்துவதற்கு கமிஷன்ஸ் வந்து உண்டு. அந்த கமிஷன் எவ்வளோ அப்படின்னா 3%. ஸோ எவ்வளோ ரூபாய் வேல்யூக்கு வந்து நம்ம பிராங்க் பண்றாங்களோ அதுல 3% அப்படிங்கிறது கமிஷனாக கொடுக்கப்படும். ஸோ 3% கமிஷன். இது போக ப்ரீ சார்ட்டட் பண்டில்ஸ், ஸோ ஃப்ராங்க் பண்ணக்கூடிய அவர்களே நமக்கு நல்லா சார்ட் பண்ணி பின்கோடு வைஸ் நம்ம சார்ட் பண்ணி அந்த மாதிரி ப்ரீ சார்ட்டட் பண்டில்ஸாக நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுக்கும் பட்சத்தில் அடிஷ்னல் 2% நம்ம வந்து இதுக்கான கமிஷனும் நம்ம வந்து கொடுக்குறோம். ஆனா இந்த கமிஷன் கொடுக்கறதுக்கு ஒரு த்ரெஷோல் லிமிட், மேக்சிமம் லிமிட் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ஒரு தடவை ப்ரெசென்ட் பண்றதுக்கு இந்த த்ரெஷோல் லிமிட் அப்படிங்கிறது ₹5000. ஸோ நான் மறுபடியும் சொல்றேன், இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ 3% கமிஷன் அலோவ் பண்ணுவோம், ஃப்ராங்க் எவ்வளோ ரூபாய்க்கு ஃப்ராங்க் பண்றோமோ அதுல 3% கமிஷன். இது போக கூடுதலாக அடிஷ்னலாக ஒரு 2% கமிஷன் கொடுப்போம். எந்த சமயத்துல, ஏற்கனவே ப்ரீ சார்ட்டட் பண்டில்ஸ் பின்கோடு வைஸ் ஏற்கனவே ப்ரீ சார்ட்டட் பண்டில்ஸ் இருக்கிற பட்சத்துல
அடிஷ்னல் 2% கொடுப்போம். அண்ட் இதுக்கு ஒரு த்ரெஷோல்டு லிமிட் அப்படிங்கிறதும் இருக்கு. அதுக்கு என்னன்னா 5000 ரூபாய். ஸோ மேக்சிமம் எவ்வளவு கொடுத்தாலும் 5000 ரூபாய்க்கு மேல் கமிஷன் வழங்கப்பட மாட்டாது. இது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அடுத்து கமிஷன் பார்த்தாச்சு, இது எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ அகெயின் இதில் ரெண்டு டேட் மட்டும் ரிமெம்பர் பண்ணிக்கணும். 1/7/2013 இருந்து பழைய ரெட் கலர்ல பிராங்க் இம்ப்ரெஷன் நம்ம அக்செப்ட் பண்றது இல்ல. அண்ட் RMFM இப்ப நம்ம யூஸ் பண்ற அந்த ரிமோட்லி மேனேஜ் பிராங்கிங் மிஷின் அப்படிங்கிறது 16/8/2010 இருந்து நம்ம லான்ச் பண்ண விஷயம். ஓகே, அடுத்தது அடுத்து ரெண்டு பார்த்தாச்சு. ஒன்னு போஸ்டேஜ் ஸ்டாம்ப் மூலியமா எப்படி பண்ணணும், அதுல போலியானதோ இல்ல ஏற்கனவே யூஸ் பண்ணப்பட்ட ஸ்டாம்ப்ஸ் எப்படி பயன்படுத்த கூடாது அதெல்லாம் பார்த்தோம். அண்ட் பிராங்கிங் மிஷின் பார்த்தாச்சு. அடுத்தது தேர்ட் ஒன், கேஷ். எப்படி வந்து தபாலுக்கான ஒரு போஸ்டேஜை கேஷ் மூலியமாக பயன்படுத்துவது. ஸோ இது வந்து எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. நார்மலி இது எல்லாருக்கும் அப்ளிகபிள் கிடையாது. எந்த குறிப்பிட்ட பெரிய பெரிய ஃபர்ம்ஸ், பெரிய பெரிய கம்பெனிஸ்ல குறைந்தபட்சம் ஒரு 500 ஆர்டிகல்ஸ்க்கு மேல ஒரே சமயத்துல கொடுக்குறாங்களோ அவர்களுக்கு நம்மளுடைய ஹெட் ஆஃப் த சர்க்கிள், நம்மளுடைய சீஃப் PMG-னுடைய அனுமதி பெற்று அவர்களுக்கு இந்த ப்ரீ பேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ் இன் கேஷ், கேஷா இந்த போஸ்டேஜ் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவருக்கு ஏற்கனவே கேஷ் நம்ம கிட்ட அட்வான்ஸா கொடுத்துருவாங்க. எவ்வளவு ஆர்டிகல் நம்ம கிட்ட வந்து ப்ரெசென்ட் பண்றாங்களோ அதற்குண்டான போஸ்டேஜை அந்த அமௌண்ட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம கழிச்சுட்டே வருவோம். இந்த ஃபெசிலிட்டி எல்லா அலுவலகத்திலயும் கிடையாது. குறிப்பிட்ட கெசட்டட் மற்றும் ஹையர் செலெக்ஷன் கிரேட் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்ல மட்டும் எந்தெந்த நிறுவனங்கள், பிசினஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் குறைந்தபட்சம் ஒரே சமயத்துல 500 ஆர்டிகல்ஸ்க்கு மேல கொடுக்குறாங்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த கேஷ்ல போஸ்டேஜ் செலுத்தக்கூடிய இந்த ஒரு ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது கிராண்ட் பண்ணப்படும். அதுவும் ஹெட் ஆஃப் த சர்க்கிள், நம்மளுடைய சர்க்கிள் ஹெட் ஆத்தரைஸ் பண்ணா மட்டும்தான். ஸோ இதுதான். ஸோ இதனுடைய நம்மளோட இந்த பேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ் அப்படிங்கறதோட இந்த PO கைடினுடைய அந்த சிலபஸ் அப்படிங்கிறது ஓவர். ஸோ மூணு வகை, பிளீஸ் ரிமெம்பர். ஒன்னு போஸ்டேஜ் ஸ்டாம்ப், இன்னொன்னு பிராங்கிங், அதுக்கப்புறம் இந்த ப்ரீ பேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ் இன் கேஷ். ஸோ இதுல எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இந்த பிராங்க் பொறுத்த வரைக்கும் இந்த கலர், அதுக்கப்புறம் லைசன்ஸ் ஃபீ இந்த 375 ரூபாய் 5 வருஷத்துக்கு, அதுக்கப்புறம் என்ன கலர்ல இருக்கும், பிரைட் ப்ளூ கலர்ஸ், எப்போத்துல இருந்து நம்ம RMFM யூஸ் பண்றோம், அண்ட் எப்பல இருந்து பழைய ரெட் கலர் இம்ப்ரெஷன் யூஸ் பண்றது கிடையாது, கமிஷன் எவ்வளவு கொடுப்போம், அண்ட் கேஷ் ஆக ப்ரீ பேமெண்ட் போடும் போது எவ்வளவு ஆர்டிகல்ஸ்க்கு மேல ஒரே டைம்ல கொடுக்கறவங்களுக்கு இந்த ஒரு ஃபெசிலிட்டி கொடுக்குறோம், யார் இதை ஆத்தரைஸ் பண்ணுவா, ஹெட் ஆஃப் த சர்க்கிள், இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ். இதுக்கு அடுத்தபடியா அடுத்த ஒரு முக்கியமான டாபிக் நம்ம PO கைட்ல பார்க்க போறது என்னன்னா, போஸ்ட் பாக்ஸஸ் மற்றும் போஸ்ட் பேக் ஃபெசிலிட்டி யாரெல்லாம் பயன்படுத்தலாம், இது என்ன ஃபெசிலிட்டி, இதற்கு எவ்வளவு கட்டணம் செலுத்தணும்ன்றதான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து கிளாஸ் 55. ஸோ புக் வச்சிருக்கிறவங்க நம்ம PO கைடினுடைய கிளாஸ் 55 நீங்க எடுத்து நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க, போஸ்ட் பாக்ஸ் ஃபெசிலிட்டி. ஸோ இது என்னன்னு பார்க்கலாம். ஸோ போஸ்ட் பாக்ஸ் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது பெரிய பெரிய ஆஃபீஸ்ல, ஸோ யார ஒருவருக்கு தபால் அதிகமாக வரும் பட்சத்தில், நிறைய போஸ்டல் பண்றவங்க அவர்களுடைய கன்வீனியன்ஸ்க்கு, அவர்களுடைய தேவைக்கு ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகலை அவங்க வந்து அவங்களுடைய பாக்ஸ்ல இருந்து பெற்றுக்கொள்ளும் அந்த வசதிக்கு பேர் தான் போஸ்ட் பாக்ஸ் ஃபெசிலிட்டி. ஸோ போஸ்ட் பாக்ஸ் அப்படிங்கிறது பெரிய பெரிய ஆஃபீஸஸ்ல ஒவ்வொரு போஸ்ட் பாக்ஸ் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறதா போஸ்ட் பாக்ஸ் ஃபெசிலிட்டி. ஸோ இந்த மாதிரி வரிசையா போஸ்ட் பாக்ஸ் இருக்கும், ஒரு ஒருவருக்கு ஒரு ஒரு நம்பர். ஸோ எந்தெந்த நிறுவனங்களுக்கு இந்த மாதிரி அதிகப்படியான தபால்கள், அன்ரெஜிஸ்டர் தபால் வரும், ஸோ இவர்கள் வந்து இந்த மாதிரி சேவையை எப்பொழுது வேண்டுமோ, பிசினஸ் அவர்ஸ்ல எப்ப வேணா வந்து தன்னோட கன்வீனியன்ஸ்க்கு, தன்னுடைய ஒரு கன்வீனியன்ஸ்க்கு எடுத்துக்கொள்றதுக்காக இந்த போஸ்ட் பாக்ஸ் அப்படிங்கிற இந்த வசதியை வந்து கிளைம் பண்ணி வாங்குவாங்க. ஸோ இந்த போஸ்ட் பாக்ஸ்ல என்ன மாதிரியான ஆர்டிகல்ஸ் வைக்கலாம் அப்படின்னா, ஒன்லி ஃபுல்லி ப்ரீபெய்ட் அன்ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸ் ஆஃப் லெட்டர் மெயில், இது மட்டும்தான் இந்த போஸ்ட் பாக்ஸ்ல வச்சுக்கலாம். ஸோ இது வந்து கேர் ஆஃப், ஸோ அந்த நிறுவனத்துடைய பேர் எழுதி இந்த கேர் ஆஃப் இந்த போஸ்ட் பாக்ஸ் நம்பர் அப்படின்னு எழுதினா மட்டும் போதும், இதெல்லாம் நம்ம தனியா சார்ட் பண்ணி அந்த கன்சர்ன் போஸ்ட் பாக்ஸ்ல போட்டுருவோம். இந்த போஸ்ட் பாக்ஸ் ஒன்னுக்கும் ஒரு லாக் அண்ட் கீ இருக்கும், ஒரு லாக் இருக்கும். இந்த போர்ட்டினுடைய ஒரு சாவி போஸ்ட் மாஸ்டர் கிட்டையும், இன்னொரு சாவி இந்த கன்சர்ன்ட் போஸ்ட் பாக்ஸ் ஃபெசிலிட்டி யார் வாங்கினாங்களோ அவங்க கிட்டயும் இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய பிசினஸ் அவர்ஸ்ல எப்போ அவங்க இந்த ஃபெசிலிட்டி வந்து எடுத்துக்கிறாங்களோ, தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த கீயை வச்சு ஓபன் பண்ணி இதுல இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு போகலாம். இதுதான் போஸ்ட் பாக்ஸ் ஃபெசிலிட்டி. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, எந்த மாதிரியான ஆர்டிகல்ஸ் போஸ்ட் பாக்ஸ்ல எடுக்கலாம்னு கேட்பாங்க, ரொம்ப முக்கியம். ஸோ ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸ் வைக்கலாமா,
இல்ல வந்து ஒரு ப்ரீபெய்டு ஒரு டியூ இருக்கு ஆர்டிகல்ஸ் வச்சுக்கலாமா அப்படின்னா எதுவுமே கிடையாது. ஃபுல்லி ப்ரீபெய்ட் அன்ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் இந்த போஸ்ட் பாக்ஸ்குள்ள வைக்கணும் அண்ட் இந்த சேவையை பயன்படுத்தவும் முடியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் அடுத்து ஸோ என்னென்ன மாதிரியான ஆர்டிகல்ஸ் யாருக்கெல்லாம் அட்ரஸ் பண்றத இந்த போஸ்ட் பாக்ஸ் ஃபெசிலிட்டியில நம்ம வைக்கலாம் அப்படின்னா, முதல்ல இந்த போஸ்ட் பாக்ஸ் ஃபெசிலிட்டி அவைல் பண்ணிருக்கக்கூடிய அந்த பர்சன், அந்த ஒரு தனிநபர் கிட்டமோ இல்ல அந்த கம்பெனிஸ் அந்த ஃபர்ம்ஸோ இந்த போஸ்ட் பாக்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபெசிலிட்டி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது போக இந்த போஸ்ட் பாக்ஸோட பேர், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிறுவனம் இருக்கு ஒரு ஏபிசி ட்ரேடர்ஸ் அப்படின்னு இருக்காங்கன்னா அந்த ஏபிசி ட்ரேடர்ஸ் அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். இவர்கள் போக இந்த நிறுவனமோ இந்த தனிநபர் போக வேற யாரெல்லாம் இந்த போஸ்ட் பாக்ஸ் ஃபெசிலிட்டியை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான 4 பாயிண்ட்ஸ். லெஜிமினேட் பர்சனல், நம்ம போஸ்ட் பாக்ஸ் ரெண்டுக்கு எடுத்தவர்களுடைய லெஜிமினேட் பர்சனல் அப்படின்னா, முறையான ஒரு 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 நபர் அவர்கள் அந்த கம்பெனியோ அவர்களோ ஆத்தரைஸ் பண்ணப்பட்ட ஒரு முறையான ஒரு நபர் நம்ம கிட்ட வந்து இந்த போஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணி இந்த ஃபெசிலிட்டி இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னால் அவர்களும் இந்த போஸ்ட் பாக்ஸ் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்தது ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் கெஸ்ட் ஆஃப் த ரெண்டர், இந்த இதை ரெண்டுக்கு எடுத்தவர்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் அவர்களுடைய கெஸ்ட் அவர்களுடைய விருந்தினர்கள் அவர்களும் இந்த போஸ்ட் பாக்ஸ் அவருடைய போஸ்ட் பாக்ஸை பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்தது ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு காலேஜோ ஒரு ஸ்கூலோ இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து நம்மளோட போஸ்ட் பாக்ஸ் ஃபெசிலிட்டியை ரெண்டுக்கு எடுத்திருக்கிற பட்சத்துல அவர்களுடைய வார்ட்ஸ் அவர்கள் கிட்ட பயிலக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வார்ட்ஸ் ட்ரெயினிஸ் இன்மேட்ஸ் இவங்க எல்லாம் கூட இந்த போஸ்ட் பாக்ஸ் ஃபெசிலிட்டியை பயன்படுத்தி கொள்ளலாம். அண்ட் இது போக இந்த ரெண்டர் கூட தங்கி இருக்கக்கூடிய கேஷுவல் விசிட்டர்ஸ், ஸோ ஒரு பொதுவான ஒரு பார்வையாளர்களோ அல்லது கமர்ஷியல் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸோ ஒரு பிசினஸ் சம்பந்தப்பட்டவர்களுடைய பிரதிநிதி இவர்களும் இந்த போஸ்ட் பாக்ஸை பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ இதெல்லாம் எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸா வந்து கேட்பாங்க, யாரெல்லாம் போஸ்ட் பாக்ஸ் அந்த ரெண்டரை தவிர யாரெல்லாம் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னா இந்த 4 பாயிண்ட் நீங்க அப்படியே நீங்க மனசுல வச்சுக்கோங்க. ஸோ அந்த போஸ்ட் பாக்ஸ் அவர்களுடைய ரெண்டருடைய ஒரு லெஜிமிட்டேட் பர்சனல் ஒரு முறையான ஒருத்தர் அல்லது அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கெஸ்ட் ஒரு இன்ஸ்டிடியூஷனா இருக்கிற பட்சத்தில் அவர்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயினிஸ் இன்மேட்ஸ் அண்ட் அந்த ரெண்டருடைய அவர்கள் கூட தங்கி இருக்கக்கூடிய பார்வையாளர்களும் பிரதிநிதிகளும் பயன்படுத்தி கொள்ளலாம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இதுல அன்ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் வைப்போம், அதுலயும் ஃபுல்லி ப்ரீபெய்ட் அன்ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் வைப்போம். ஸோ இதுதான் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு போஸ்ட் பாக்ஸ் அப்படிங்கிறது இப்படிதான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் ஒரு ஒரு பாக்ஸ் வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க, நம்ம கிட்ட ஒரு சாவி இருக்கும் அவங்க கிட்ட ஒரு சாவி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ரெண்டலுக்கு எடுத்து பண்ணுவாங்க. அடுத்து இந்த போஸ்ட் பாக்ஸுக்கும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த போஸ்ட் பேக் அப்படின்ற அந்த ஃபெசிலிட்டிக்கும் என்ன ரெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ ஒரு போஸ்ட் பாக்ஸோ அல்லது போஸ்ட் பேக்கோ தனித்தனியா ஒன்று ஏதோ ஒன்று ஒரு ஃபினான்ஷியல் இயர் ஏப்ரல் இருந்து மார்ச் வரைக்கும் ஒரு முழு ஃபினான்ஷியல் இயர் வந்து அவங்க அந்த ஃபெசிலிட்டியை பயன்படுத்தணும் அப்படின்னா அதுக்கான ரெண்ட் அப்படிங்கிறது கட்டணம் என்பது 150 ரூபாய். நான் மறுபடியும் சொல்றேன், ஒன்னு போஸ்ட் பாக் இல்ல போஸ்ட் பேக் தனியா ஏதோ ஒண்ணு ஒரு ஒரு வருஷம் முழுக்க பயன்படுத்திக்கணும் ஒரு ஃபினான்ஷியல் இயர் முழுக்க பயன்படுத்திக்கணும் அப்படின்னா 150 ரூபாய். அதே ஒருத்தர் என்ன கேக்குறாரு, எனக்கு வருஷம் முழுக்க தேவைப்படாது, போஸ்ட் பாக்ஸோ போஸ்ட் பேக்கோ ஏதோ ஒண்ணு எனக்கு ஒரு 3 மாசம் மட்டும் ஒரு சீசன் டைம்ல மட்டும்தான் எனக்கு தேவைப்படும், ஒரு 3 கேலண்டர் மாசமோ இல்ல அதை விட குறைவாக 1 மாசமோ 2 மாசமோ அந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறவங்க அதற்கான ரெண்டா 50 ரூபாய் வந்து செலுத்திக்கலாம். ஸோ ஒரு போஸ்ட் பாக்ஸோ பேக்கோ 3 மாசத்துக்கும் இல்ல அதுக்கும் குறைவா தேவைப்பட்டா 50 ரூபாய். சரி, இன்னொருத்தர் என்ன கேக்குறாரு, எனக்கு போஸ்ட் பாக்ஸ் பேக் ரெண்டு வசதியுமே எனக்கு ஒன்னாக நான் வந்து பயன்படுத்திக்கிறேன், எனக்கு ரெண்டுமே ஒரு வருஷம் முழுக்க வேணும் அப்படிங்கிறவங்க 250 ரூபாய் பே பண்ணலாம். ஸோ எனக்கு போஸ்ட் பாக்ஸும் வேணும் போஸ்ட் பேக்கும் வேணுங்கிற என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஃபினான்ஷியல் இயர் முழுக்க வேணும் அப்படின்னா 250 ரூபாய். இதே போஸ்ட் பாக்ஸ் பேக் ரெண்டும் வேணும் ஒரு 3 மாதத்திற்கோ இல்ல அதற்கும் குறைவான ஒரு ஒரு பகுதிக்கு மட்டும் வேணும் அப்படின்னா 80 ரூபாய் பே பண்ணும். இந்த ரெண்டு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. போஸ்ட் பாக்ஸ் பேக் ரெண்டும் தனியா வருஷம் ஃபுல்லா வேணா 150 இல்ல 3 மாசம் அதுக்கும் குறைவா வேணா 50, ரெண்டும் ஒரு சேர ரெண்டுமே எனக்கு வேணும் அப்படின்னா ஒரு வருஷம் முழுக்க வேணும்னா 250 இல்ல 3 மாதம் அதுக்கு குறைவாக வேணும்னா 80 ரூபாய். இந்த ரெண்ட் வந்து தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட சொல்ற அளவுக்கு நீங்க தரவா வச்சுக்கோங்க, 4 ஸ்லாப் தான், தனியா வேணா 150 50
ரெண்டும் ஒரு சேர வேணும்னா 250 80, இது மட்டும் நீங்க தவறாமல் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்து இந்த போஸ்ட் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னெல்லாம், எப்படி எல்லாம் ஃபீஸ் பே பண்ணும், எப்போ நம்ம வந்து இதை வந்து ரினியூ பண்ணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரெண்ட் டெர்மது அப்படிங்கிறது சம்பந்தப்பட்ட ஆர்டிகிள்ஸ் மட்டும் டெலிவரி வந்து கோர முடியும். தன்னுடைய அலைடு கன்சர்ன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிறுவனம் இருக்கு, தன்னுடைய இன்னொரு கன்சர்ன் அதுக்கு தனியா போஸ்ட் பாக்ஸ் இருக்கு, அதற்கும் சேர்த்து நான் வந்து டெலிவரி இந்த என்னுடைய போஸ்ட் பாக்ஸ்லயே நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னா தனியான ஃபீஸ் அவங்க பே பண்ணி தான் ஆகணும். ஒரே இதுல வந்து இன்னொரு கன்சர்னுக்கும், நான் இந்த கம்பெனி இருக்கேன், என்னோட இன்னொரு கம்பெனிக்கும் சேர்த்து இதுல எனக்கு போடுங்கன்னு கிளைம் பண்ண முடியாது. அதுக்கு தனியாக அவங்க போஸ்ட் பாக்ஸ் அப்படிங்கிற அந்த ரெண்ட் கட்டி தான் அவங்க வந்து அந்த சேவையை பயன்படுத்த முடியும். ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம முதலே சொல்லிட்டோம், ஃபுல்லி ப்ரீபெய்ட் அண்ட் ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸ். ஸோ ஒரு பதிவு செய்யப்படாத முழுக்க முழுக்க பே பண்ணப்பட்ட ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் டெலிவரி பண்ணுவோம். இதுவே ரெஜிஸ்டர் தபால், இஷ்யூ தபால், விபி ஆர்டிகல்ஸ், மணி ஆர்டர்ஸ், இவர்களுக்கு வரக்கூடிய இந்த ஒரு அக்கௌண்டபிள் ஆர்டிகல்ஸை போஸ்ட்மேன் மூலியமாக தான் டெலிவர் பண்ணுவோம். அடுத்தது எந்த ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு பெயர் போட்டு, ஒரு நிறுவனத்தோட பெயர் போட்டு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் சோ அண்ட் சோ அப்படின்னு போடுறாங்க. ஸோ நம்ம பாக்குறோம் இந்த மாதிரி ஒரு போஸ்ட் பாக்ஸே இல்லை, அல்லது ஏற்கனவே இந்த போஸ்ட் பாக்ஸ் வைத்திருக்கிறவர்கள் அவங்களுடைய கட்டணம் வந்து லேப்ஸ் ஆயிடுச்சு, இப்போ இவங்க நோ த ரெண்டர், இவங்க போஸ்ட் பாக்ஸ் உடைய சேவைக்கு இவங்க வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஆர்டிக்கல்ல நம்ம சென்டருக்கோ இல்ல ரெமிட்டருக்கோ நம்ம வந்து திருப்பி அனுப்பிச்சிருவோம். ஸோ மறுபடியும் சொல்றேன், ஸோ அனுப்புற தபால்ல இந்த மாதிரி ஒரு போஸ்ட் பாக்ஸ் இல்ல, அல்லது இவங்களுடைய இந்த ரெண்டர் ஃபீஸ் வந்து எக்ஸ்பைரி ஆன பட்சத்துல அந்த மாதிரியான தபால நம்ம என்ன பண்ணிடுவோம், சென்டருக்கு வந்து நம்ம திருப்பி அனுப்பிச்சிருவோம். அடுத்தது இந்த போஸ்ட் பாக்ஸ் வசதி ஒருத்தருக்கு வேணும், நான் இந்த சேவையை எனக்கு வேணும், நான் பயன்படுத்தி கொள்றேன் அப்படின்றவங்க என்ன பண்ணுன்னா, இதற்கான ஒரு அப்ளிகேஷன் வந்து அந்த கன்சர்ன் போஸ்ட் மாஸ்டர், எந்த ஆபீஸ்ல போஸ்ட் பாக்ஸ் ஃபெசிலிட்டி வேணுமோ அந்த கன்சர்ன் போஸ்ட் மாஸ்டர் கிட்ட கொடுக்கணும். இந்த அப்ளிகேஷன் கூட ஒரு ரெண்டு இண்டிபெண்டன்ட் விட்னஸ், அதாவது நம்ம நம்ம சம்மந்தப்படாத, நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்க்கு சம்மந்தப்படாத ஒரு ரெண்டு விட்னஸினுடைய கையெழுத்தை பெற்று இதற்கான அப்ளிகேஷனை அந்த மாஸ்டர் கிட்ட கொடுக்கணும். ஸோ அதெல்லாம் கொடுத்து போஸ்ட் மாஸ்டர் கிட்ட இதுக்கு உரியான அந்த ஃபீஸும், இந்த ரெண்டல் ஃபீஸும், அண்ட் இதுக்கு உரிய அந்த ஒரு டெபாசிட் ஒரு அமௌண்ட்டும் பே பண்ணாங்கன்னா, ஸோ போஸ்ட் மாஸ்டர் அவருக்குன்னு ஒரு போஸ்ட் பாக்ஸ் அலாட் பண்ணி கொடுத்து அவருக்குன்னு ஒரு சாவி எல்லாத்தையும் கொடுத்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்த பாயிண்ட், ஸோ போஸ்ட் ஆஃபீஸ்க்கு எப்பொழுது போலியான ஒரு இன்கரெக்டான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தோ, இல்ல போலியான இன்ஃபர்மேஷன் கொடுத்தோ இந்த மாதிரியான சேவையை வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு தெரிய வருதோ, இல்ல எப்போ இந்த போஸ்ட் பாக்ஸோட சேவையை வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க, தவறாக பயன்படுத்துறாங்கன்னு அவருக்கு அவங்களுக்கு தெரிய வருதோ, எப்பொழுது வேண்டுமானாலும் போஸ்ட் பாக்ஸ் வந்து இந்த போஸ்ட் பாக்ஸ் வசதியை வித்ட்ரா திரும்ப பெறும் வசதி நம்ம கிட்ட இருக்கு, எப்ப வேணா பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த ரெண்டர் தன்னுடைய கம்பெனியோ தன்னுடைய வீடோ தான் இருக்கிற இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இதற்கான தகவலை அந்த போஸ்ட் மாஸ்டரிடம் 7 நாட்கள் ஷிஃப்ட் ஆன ரெசிடென்ஸை மாத்திரை 7 நாளைக்குள்ள கட்டாயமா தெரியப்படுத்தணும். அப்படி இல்லைன்னா இந்த போஸ்ட் பாக்ஸை நம்ம என்ன பண்ணிக்குவோம், இதற்கான அந்த சேவையை வந்து விட்ரா பண்ணிக்குவோம், திரும்ப வந்து பெற்றுக்கொள்ளணும். அடுத்தது எந்த ஒரு ரெண்டரும் எனக்கு இந்த பர்டிகுலர் போஸ்ட் பாக்ஸ் நம்பர் தான் எனக்கு வேணும், எனக்கு வந்து ராசியான நம்பர், இந்த மாதிரி குறிப்பிட்ட இந்த நம்பர் தான் எனக்கு வேணும்ன்ற மாதிரி எதுவும் வந்து டிமாண்ட் பண்ண முடியாது, எதுவும் வந்து நம்ம கிட்ட ரைட் ராயலா கேட்க வந்து முடியாது. அடுத்தது இந்த ரெண்ட், இதற்குரிய ரெண்ட் நம்ம சொன்னோம் இல்லையா 150 50, இதற்கான அந்த ரெண்டை அட்வான்ஸாவே பே பண்ணிடணும். அண்ட் ஆல்சோ எப்போ இதுக்கான அந்த ரெண்டல் பீரியட் முடியுதோ அதுக்கு 1 மாதம் முன்னதாகவே என்ன பண்ணிக்கணும், நம்ம அட்வான்ஸா இதை ரினியூவலும் பண்ணிக்கணும். அடுத்தது சோ இப்ப வந்து ஏற்கனவே ஒரு பே பண்ணப்பட்ட ரெண்ட்டுக்கு வந்து ஒரு ரீஃபண்டோ ஏதோ கேட்டால் அந்த மாதிரி எந்த விதமான ரீஃபண்டும் நம்ம கண்டிப்பா கட்டாயமா கொடுக்க மாட்டோம். அடுத்தது ஒரு போஸ்ட் பாக்ஸ்க்காக நீங்க கட்டின ரெண்ட்ட இன்னொரு போஸ்ட் பாக்ஸுடைய ரெண்ட்டுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. நீங்க கட்டின அந்த ரெண்ட் அந்த கன்சர்ன்ட் போஸ்ட் பாக்ஸ்க்கு மட்டும்தான், இது இன்னொரு போஸ்ட் ஆபீஸ்களுடைய அந்த ரெண்ட் அந்த கட்டணத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அது கட்டாயமா முடியாது. ஸோ இன்கரெக்டான இன்ஃபர்மேஷன் தான் இதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்னா, தப்பான இன்ஃபர்மேஷன் வச்சு வச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம எப்ப வேணா இந்த போஸ்ட் பாக்ஸுடைய வசதியை திரும்ப பெறலாம், இவங்க இவங்களோடக்கான அந்த பிளேஸ வந்து மாத்திட்டாங்க அப்படின்னா 7 நாளைக்குள்ள நம்ம கிட்ட சொல்லணும், எந்த ஒரு ரெண்டரும் நமக்கு இந்த போஸ்ட் பாக்ஸ் நம்பர் தான் வேணும்னு கொடுக்க முடியாது, ரெண்ட் அட்வான்ஸா பே பண்ணிடணும், எந்த ரீஃபண்டும் கொடுக்க மாட்டோம்,
ஒரு போஸ்ட் பாக்ஸ்க்காக கொடுத்த அந்த ரெண்ட்டை இன்னொரு போஸ்ட் பாக்ஸ்க்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி உரிமை கோர முடியாது. அடுத்தது ஒரு ரீஃபண்டபிள் டெபாசிட் அப்படின்னு ஒண்ணு வாங்குவோம். இது எதுக்கு அப்படின்னா, இன்கேஸ் இந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்காக நம்ம கொடுக்கக்கூடிய இந்த லாக்கோ பூட்டோ சாவியோ ஏதாவது இருந்தாலோ இல்லை ஏதாவது கிளைம் பண்ணாம அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல நமக்குன்னு ஒரு 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 டெபாசிட் ஒரு ரீஃபண்டபிள் டெபாசிட் அப்படிங்கறது ஒண்ணு வாங்கிப்போம். இது இவ்வளவுதான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி எந்த ரூல்லையும் கட்டாயமாக்கப்படலாம். ஒரு நாமினலா ஒரு பூட்டு சாவி இதுக்கெல்லாம் தேவைப்படுற மாதிரி ஒரு ரஃப்பான ஒரு ரீஃபண்டபிள் டெபாசிட் வந்து இவங்க வந்து இந்த போஸ்ட் பாக்ஸ்ல இருந்து இந்த போஸ்ட் மாஸ்டர்ஸ் வந்து வாங்கி வச்சுப்பாங்க. அடுத்து சோ ஒருவேளை இந்த போஸ்ட் பாக்ஸினுடைய கீயோ சாவியோ இல்ல இதுக்கான பூட்டையோ ரெண்டர் வந்து லூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த ரீஃபண்டபிள் டெபாசிட்ல இருந்து இருக்கிற பணத்தை என்ன பண்ணுவோம், இதுக்கான அந்த கட்டணத்தை வந்து அந்த உடனே அதை வந்து தெரியப்படுத்துறோம். முதல்ல லாக்கோ கீயே தொலைஞ்சிருச்சு அப்படின்னா, நல்ல ஒரு வேலை செய்யற ஒரு ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருந்து இருக்கிற பட்சத்துல தொலைஞ்சிருச்சுன்னா அதை உடனடியாக அந்த போஸ்ட் மாஸ்டர் இருக்கிற கவனத்தை கொண்டு வந்து அந்த காஸ்ட் வந்து என்ன பண்ணும், அந்த ரெண்டர் தான் பேர் பண்ணணும். அப்படி இல்லாத பட்சத்துல நம்ம என்ன பண்ணிப்போம், அந்த ரீஃபண்டபிள் டெபாசிட்ல இருந்து நம்ம வந்து எடுத்துக்கொள்வோம். அண்ட் எப்போ வந்து இந்த போஸ்ட் பாக்ஸ்னுடைய ரெண்டல் பீரியட் முடியுதோ, சோ அதுல இருந்து 15 நாளுக்குள்ள அந்த லாக் அண்ட் கீ வந்து சரண்டர் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இந்த டெபாசிட் அப்படிங்கறத ஃபோர்ஃபீட் பண்ணிடுவோம், திரும்ப வந்து கொடுக்க மாட்டோம். அடுத்து சோ அண்ட் அப்ளிகேஷன் அதாவது ரினியூவல், இப்ப என்ன சொல்லிட்டோம், ஒரு ஃபினான்சியல் இயருக்கு ஒரு 150 ரூபாய் பே பண்ணிட்டோம். அப்போ ஏப்ரல் டு மார்ச் 150 ரூபாய் பே பண்ணியாச்சு, ஓகேவா? சோ அப்ளிகேஷன் ரினியூவல்கான அப்ளிகேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த எக்ஸ்பைரி ஆனதுல இருந்து 15 நாட்களுக்கு அந்த ரினியூவல்கான அப்ளிகேஷனை கொடுக்கணும். அட்வான்ஸாவும் கொடுக்கலாம். இப்ப 31/3 இந்த ஃபினான்சியல் இயர் மார்ச் 31 முடியுது அப்படின்னா 15 நாளுக்குள்ள என்ன பண்ணிக்கணும், சோ இந்த இதுக்கான ரினியூவல் வந்து கட்டாயம் நீங்க கொடுத்து இதுக்கு உண்டான கட்டணத்தை பண்ணி ரினியூவல் வந்து பண்ணிக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம், ஓகேங்களா? சரி, அடுத்து சோ இந்த பீரியட் ஆஃப் ரெண்டல் எப்பல இருந்து கமன்ஸ் ஆகும்? இப்ப நீங்க இன்னைக்கு பே பண்றீங்க, இன்னைக்கு பே பண்றீங்கன்னா இதனுடைய பீரியட் ஆஃப் ரெண்டல் எப்பல இருந்து கமன்ஸ் ஆகும்னா, நீங்க இன்னைக்கு ரினியூவல் பண்றீங்க இல்ல இன்னைக்குதான் நீங்க இந்த ஸ்கீம் குள்ள வரீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த மந்த், சோ என்னைக்கு நீங்க பே பண்றீங்களோ அதுக்கு அதனுடைய அந்த மாதத்தினுடைய முதல் நாள்ல வந்து வந்து கமெண்ட்ஸ் ஆகும். சோ ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த மந்த் அண்ட் ரினியூவல் எப்ப கமெண்ட்ஸ் ஆகும் அப்படின்னா, இமிடியட்லி சக்சீடட் முன்னாடி ப்ரீவியஸ் ரெண்டல் முடிஞ்சு அடுத்து அந்த மாதம் பிறக்கக்கூடிய அந்த முதல் நாள்ல இருந்து இந்த ரினியூவல்கான அந்த டேட் வந்து கமெண்ட்ஸ் ஆயிடும். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சோ ரினியூவல் அப்படிங்கிறது 15 நாளைக்குள்ள கொடுக்கணும். 31/3 முடியுது அப்படின்னா 15 ஏப்ரலுக்குள்ள நம்ம அந்த ரினியூவல் வந்து கொடுத்துடணும். பிலேட்டட் அப்ளிகேஷன் என்டர்டெயின் பண்ணக்கூடாது. அண்ட் ஒருவேளை தாமதப்படுத்தி வராங்க அப்படின்னா அந்த போஸ்ட் பாக்ஸ் அவருக்கு போயிடும். ஒருவேளை அதே போஸ்ட் பாக்ஸ் யாரும் வேற ஒருத்தருக்கு அலாட் பண்ணலன்னா சேம் போஸ்ட் பாக்ஸ்க்கு ஃப்ரெஷ்ஷா அப்ளிகேஷன், ஒருவேளை வேற யாருக்கும் கொடுத்துட்டோம் இவர் ரினியூவலே பண்ணல வேற யாருக்காவது அது அலாட் ஆயிடுச்சு நியமிச்சிட்டோம் அப்படின்னா இவர் வேற ஒரு போஸ்ட் பாக்ஸ்க்கு என்ன பண்ணும், மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா அப்ளிகேஷன் கொடுத்து பண்ணணும். அடுத்து இந்த போஸ்ட் பாக்ஸ் வசதியை வந்து பெறுறவங்க வேற தன்னுடைய நிறுவனத்துல இருந்தோ யாரோ ஒருத்தர் வந்து அனுப்புவாங்க தபால்களை வந்து பெற்றுக்கொள்வதற்காக. சோ இவர்களை ஐடென்டிஃபை பண்றதுக்காக ஒரு டெலிவரி டிக்கெட் அப்படின்னு ஒரு டிக்கெட் இருக்கும். இதுல என்ன இருக்கும் அப்படின்னா, சோ எங்க இந்த எங்களுடைய நிறுவனத்தினுடைய இந்த போஸ்ட் பாக்ஸ் வசதியை பெற்றுக்கொள்வதற்கு இந்த மாதிரி இவர் வருவார் அப்படின்னு அவரோட போட்டோ அவருடைய பெயர் இது எல்லாத்தையும் ஒட்டி ஒரு டெலிவரி டிக்கெட் அப்படிங்கிற ஒரு ஒண்ணு கொடுப்போம். இது ரெண்டருக்கு யார் இவர்களுக்காக இவர்களுடைய இவர்களுக்கு பதிலாக யார் அனுப்புறாங்களோ அவர்கள் கொண்டு வந்து கிளியர் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ற ஒரு டிக்கெட், இதுக்கு பேரு டெலிவரி டிக்கெட். அடுத்து ஒரு ரெண்டர் போஸ்ட் பாக்ஸ் வந்து வாடகைக்கு எடுத்த அந்த ஒரு ரெண்டர் நம்ம பிசினஸ் அவர்ஸ் நம்ம ஆபீஸ்னுடைய பிசினஸ் அவர்ஸ் சொல்லியிருக்கோம் இல்லையா, ஒவ்வொரு ஆபீஸ்க்கும் நம்ம மாறும், நம்ம ஹவர்ஸ் ஆஃப் பிசினஸ்ல நம்ம பாத்துருப்போம். நம்ம பிசினஸ் ஆபீஸ்ல எப்போ வேணா வந்து கிளியர் பண்ணிக்கலாம், எப்பொழுது வேண்டாலும் வந்து போஸ்ட் பாக்ஸை கிளியர் செய்து கொள்ளலாம், ஓகே. அடுத்தது ஓவர் சைஸா ஒரு போஸ்ட் பாக்ஸ்குள்ளவே உள்ள புக முடியாத ஒரு அதிகப்படியான சைஸ்ல இருக்கக்கூடிய, உதாரணத்துக்கு ஒரு 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 ரொம்ப சைஸ் பெருசா இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சோ அதுக்கு மட்டும் ஒரு இன்டிமேஷன் ஸ்லிப் மாதிரி கொடுத்துட்டு அதை வந்து நம்ம கவுண்டர்லயே டெலிவர் பண்றதுக்கு உண்டான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்ப்போம். அடுத்து ஒரு போஸ்ட் பாக்ஸ் ரெண்டர் அன்னன்னைக்கே இவர் வந்து கிளியர் பண்ணிக்கணும். ஒருவேளை ஒரு வாரத்திற்கும் மேல் இவர் வந்து கிளியர் பண்ணவே இல்லை அப்படின்ற பட்சத்துல போஸ்ட் மாஸ்டர் என்ன பண்ணுவார்னா ஒரு நோட்டீஸ் வந்து கொடுப்பாரு.
அப்படியும் அவர் கொண்டு போகல அப்படின்னா இந்த தபால்களை எல்லாமே போஸ்ட்மேன் கிட்ட கொடுத்து டெலிவர் பண்ணிடுவாங்க. ஸோ இது மாதிரி அடிக்கடி போஸ்ட் பாக்ஸ் வந்து கிளியர் பண்ணவே இல்லை, இல்ல போஸ்ட் பாக்ஸ் வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த ரெண்டலையே என்ன பண்ணிக்குவாங்க, நம்ம டிபார்ட்மெண்ட் வந்து திரும்ப பெற்றுக்கொள்ளும், வித்ட்ரா பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த இந்த பேஜ்ல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்னா, இந்த ரெண்டலுக்கான பீரியட் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகும், எந்த மாசம் கட்டுறோமோ அந்த மாதத்தின் முதல் தேதியில இருந்து ஸ்டார்ட் ஆகும். ரினியூவலும் அதே மாதிரிதான், எப்பொழுது நம்ம ரினியூவல் பண்றோமோ அந்த மாதத்தினுடைய முதல் நாள்ல இருந்து பண்ணும். அதுக்கப்புறம் எப்போ நம்ம பிசினஸ்ல எப்போ வேணா வந்து இந்த போஸ்ட் பாக்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். ஓவர் சைஸா இருக்கிறத நம்ம கவுண்டர்ல வச்சே நம்ம டெலிவரி பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு வாரத்திற்கும் மேல கிளியர் பண்ணவே இல்லை அப்படின்னா அது வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நம்ம போஸ்ட்மேன் கிட்ட கொடுத்து டெலிவரி வந்து பண்ணிடுவோம். அடுத்தது இதோட அவ்வளவுதான், போஸ்ட் பாக்ஸினுடைய முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து இதுதான். இதுல நிறைய பாயிண்ட்ஸ் இண்டிவிஜுவலா க்வெஸ்சன் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ரெண்ட் வந்து இன்னொரு போஸ்ட் பாக்ஸ்க்கு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணலாமா, அல்லது கீ தொலைஞ்சு போனா அந்த பூட்டுக்கும் சாவிக்கும் யார் வந்து பொறுப்பேற்றுக் கொள்ளணும், யார் வந்து திரும்ப வந்து வாங்கணும், சோ ரினியூவல் எவ்வளவு நாளைக்குள்ள செலுத்தணும், அந்த ரெண்டல் எப்ப வந்து கமெண்ட்ஸ் ஆகும், எப்பெல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி போஸ்ட் பாக்ஸ்ல இப்ப நம்ம சொன்னக்கூடிய இந்த முக்கியமான பாயிண்ட்ஸ்ல இருந்து ஏதோ ஒரு பாயிண்ட் கட்டாயமா நீங்க க்வெஸ்சன் வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? சோ போஸ்ட் பாக்ஸ், குறிப்பா நம்ம சொன்ன இந்த டேபிள் ரெண்டல், தனியா போஸ்ட் பாக்ஸோ பேகோ வேணும்னா எவ்வளோ, 3 மாசத்துக்குனா எவ்வளோ, ரெண்டுமே சேர்த்து வேணும்னா எவ்வளோ, 3 மாசத்துக்கு வேணா எவ்வளோ, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து தரவா வந்து பாத்துக்கணும். அடுத்தது போஸ்ட் பேக், அதாவது நம்ம என்ன சொன்னோம், போஸ்ட் பாக்ஸ் அப்படிங்கிற வசதி எல்லா போஸ்ட் ஆபீஸ்லயும் இருக்காது, பெரிய பெரிய போஸ்ட் ஆபீசர்ஸ். சோ அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு முக்கிய பாத்தீங்கன்னா போஸ்ட் பேக். சோ போஸ்ட் பாக்ஸ் அப்படிங்கிறது முக்கியமான போஸ்ட் ஆபீசர்ஸ்ல மட்டும்தான் இருக்கும், பெரிய பெரிய ஒரு ஒரு ஐடென்டிஃபைட் ஆபீசர்ஸ்ல மட்டும்தான் இருக்கும். ஆனா போஸ்ட் பாக்ஸ் அப்படிங்கிற சேவை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் போஸ்ட் பேக் அப்படிங்கிற இந்த சேவை எல்லா டெலிவரி போஸ்ட் ஆபீஸ்லயும் இருக்கக்கூடிய எல்லார்கிட்டையும் இருக்கக்கூடிய அவைலபிளான ஒரு சர்வீஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த சேவை என்ன அப்படின்னா, ஒரு பேகு, ஒரு பேகு, அந்த பேகு, ஒரு லாக்கு கீ, இது எல்லாமே ஒரு நிறுவனமோ ஒரு தனிநபரோ அவரோட சொந்த செலவுல இது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்குவார் அப்படின்னா இதை வந்து அவர் வாங்கிப்பார். இந்த பேக்னுடைய இந்த லாக்குனுடைய ஒரு கீ யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா நம்மளோட போஸ்ட் மாஸ்டர் கிட்ட இருக்கும். இதனுடைய இன்னொரு கீ யார்கிட்ட இருக்கும்னா அந்த நிறுவனத்தினுடைய அந்த ஹெட் கிட்ட இருக்கும். சோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த போஸ்ட் பேக் காலையில இவருக்கு வரக்கூடிய எல்லா அன்ரெஜிஸ்டர்ட் தபாலும் சேம் அதே தான், ஃபுல்லி ப்ரீபெய்ட் அன்ரெஜிஸ்டர்ட் தபால் எல்லாத்தையும் இதுக்குள்ள போட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா, இவர் லாக் பண்ணி ஒருத்தர்கிட்ட கொடுத்துருவார். அவருடைய அலுவலகத்திலிருந்து யார் வராங்களோ அவர்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவார். இவர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த பேக் அப்படியே கொண்டு அந்த அவருடைய மேனேஜ்மெண்ட் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாரு. அவர் என்ன பண்ணுவாரு, அவர்கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு சாவியை வச்சு இந்த பூட்டை திறந்து அதுல இருக்கக்கூடிய தபால்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்வார். சோ இந்த போஸ்ட் பேக் அப்படிங்கிற சிஸ்டம் வந்து எந்த ஒரு ஆபீஸ்க்கு வந்து போஸ்ட் பாக்ஸ் ஃபெசிலிட்டி இல்லையோ அவங்க வந்து இந்த சேவையை வந்து பயன்படுத்திக்கலாம். ஆனா இந்த பேகுக்கு உண்டான செலவு, இந்த லாக் அண்ட் கீ, இது எல்லா செலவையும் அந்த யார் வேணுங்கிறாங்களோ அவங்க தான் வந்து பேக் பண்ணிக்கணும். சோ லாக், கீ, பேக் எல்லாமே ரெண்டர் தான் சப்ளை பண்ணுவாரு. மத்த கண்டிஷன்ஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், இதுக்கான அப்ரூவல் எப்ப வாங்கணும், இதற்கான ரெண்டல் ஃபீ எவ்வளவு, நம்ம பார்த்தோம் ஏற்கனவே பார்த்துட்டோம், இது எப்படி பண்ணலாம், இதை கிளியர் பண்ணாம போனா என்ன பண்றது, இந்த எல்லா ரூல்ஸும் போஸ்ட் பாக்ஸ்க்கு நம்ம என்னெல்லாம் ரூல் பார்த்தோமோ அது எல்லாமே இதுக்கு வந்து என்ன பண்ணும், அப்படியே வந்து அப்ளிகபிள் ஆகும். சோ அதே மாதிரிதான் இந்த டெலிவரி டிக்கெட் ஒன்னு இருக்க ஒரு நபர் வருவாரு, நமக்கு அதுக்கான ஹவர்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ணிருக்கிற பிசினஸ் ஹவர்ஸ்ல வருவாரு, நம்ம எல்லா தபாலையும் உள்ள போட்டு கொடுப்போம். இந்த இதை கொண்டு போய் என்ன பண்ணுவாரு, அவர் அங்க கொடுத்து ஓபன் பண்ணி எடுத்துக்குவாரு. இதுதான் போஸ்ட் பேக் ஃபெசிலிட்டி. இந்த போஸ்ட் பாக்ஸும் போஸ்ட் பேக்கும் எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப 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 முக்கியமான டாபிக். ரெண்டல்ல இருந்து யாரெல்லாம் பண்ணலாம், லாக் அண்ட் கீ யார் சப்ளை பண்ணுவா, தொலைஞ்சு போனா அது யாரோட செலவுல வந்து வரும், இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே இதுக்கு வந்து பொருந்தும். அடுத்து ஓகே, அடுத்து இது ஓகே, இப்ப முடிச்சிட்டோம் போஸ்ட் பாக்ஸ் போஸ்ட் பேக் இது முடிச்சிட்டோம். அடுத்து பிஓ கைட்ல இருக்கக்கூடிய பெண்டிங் போர்ஷன்ஸ், மேனர் ஆஃப் அஃபிக்ஸிங் ஸ்டாம்ப்ஸ், ஸ்டாம்ப்ஸ் அஃபிக்ஸ் பண்றதுக்கான ஒரு சில ரூல்ஸ் வந்து நம்ம பிஓ கைட் பார்ட் ஒன்ல வந்து சொல்றாங்க. சோ ரூல் கிளாஸ் 23 நீங்க புக் வச்சிருக்கீங்க அப்படின்னா கிளாஸ் 23 எடுத்துக்கோங்க. மேனர் ஆஃப் அஃபிக்ஸிங் போஸ்டேஜ் ஸ்டாம்ப், எப்படி வந்து ஒரு ஸ்டாம்ப் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும், தபால்ல வந்து எந்த மாதிரி இடத்துல எப்படி பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, இது நமக்கு ஃபெமிலியரான ஒரு ரூல் தான். ஸ்டாம்ப்ஸை எப்பொழுதுமே
ரைட் ஹேண்ட் டாப் கார்னர், வலது பக்கத்துல டாப் மேல இருக்கக்கூடிய வலது பக்கத்து அந்த டாப் கார்னர் அந்த முனையில தான் நம்ம எல்லா ஸ்டாம்பும் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இது வந்து கிளாஸ் 33. ஸோ இதுலயும் க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க, ஸ்டாம்ப்ஸ் வந்து எங்க ஃபிக்ஸ் பண்ணணும், ரைட் ஹேண்ட் டாப் கார்னர் அப்படின்னு. அடுத்தது நான் போஸ்டல் ஸ்டாம்ப்ஸ், சேரிட்டி ஸ்டாம்ப்ஸ், லேபிள்ஸ், சீல்ஸ், இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது போஸ்டல் ஸ்டாம்ப் அல்லாத வேறொரு சேரிட்டி ஸ்டாம்ப். சேரிட்டி ஸ்டாம்ப் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஃபண்ட் ரேஸிங்காக, ஒரு நிதி திரட்டுறதுக்காக அவங்க சில ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் வந்து ஒட்டியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சேரிட்டிப்போ இல்ல லேபிளோ அல்லது ஸ்டாம்போ, அதே மாதிரி போஸ்டல் ஸ்டாம்ப் போலவே தோற்றமளிக்கக்கூடிய அந்த மாதிரியான போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸோ கட்டாயமாக தபால்ல நம்ம வந்து அட்டாச் பண்ண கூடாது. அண்ட் எந்த ஒரு இம்ப்ரெஷன்னா ஒரு ஒரு மாதிரியான ஒரு முத்திரை, எந்த ஒரு இம்ப்ரெஷன் பிராங்கிங் போலவே தோற்றம் அளிக்கக்கூடிய அந்த மாதிரி இம்ப்ரெஷன்ஸையும் நம்ம தபால்களினுடைய அட்ரஸ் சைட்ல கட்டாயம் பயன்படுத்த கூடாது. ஸோ நான் போஸ்டல் ஸ்டாம்ப், போஸ்டல் ஸ்டாம்ப் அல்லாத ஓகேவா அந்த மாதிரியான ஸ்டாம்ப்ஸ், லேபிள்ஸ், சீல்ஸ், இது எதையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, பயன்படுத்த கூடாது நம்மளுடைய இதுல. அடுத்து அடுத்து கிளாஸ் 25, யூஸ் ஆஃப் மினிமம் நம்பர் ஆஃப் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ். ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு 50 ரூபாய்க்கு இப்ப நம்ம போஸ்டேஜ் ஓட்டுறோம் அப்படின்னா, 2 25 ரூபாய் ஸ்டாம்ப்ஸ், அதாவது லார்ஜ் டினாமினேஷன், பெரிய டினாமினேஷன்ல இருக்கக்கூடிய குறைந்த அளவிலான ஸ்டாம்ப் ஓட்டுறோம், ஒரு 10 5 ரூபாய் ஸ்டாம்ப் போட்டுறதை விட 2 25 ரூபாய் ஸ்டாம்ப் போட்டலாம். அந்த மாதிரி எப்பொழுதுமே மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ், குறைந்த அளவிலான ஸ்டாம்ப்ஸ் வந்து பேஸ் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி நிறைய அப்படி ஸ்டாம்ப்ஸ் வந்து சின்ன டினாமினேஷன்லான ஸ்டாம்ப் வந்து நம்ம ஒட்டுற பட்சத்துல அது தேவையில்லாத ஒரு ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணும், எல்லாத்தையும் டீஃபேஸ் பண்ணணும். ஸோ அதனால எப்பொழுதுமே குறைந்த அளவிலான போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ் யூஸ் பண்ணணும், இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து கிளாஸ் நம்பர் 26, என்னென்ன பர்டிகுலர்ஸ் எல்லாம் ஃபர்னிஷ் பண்ணணும், ஒரு தபால் ஒரு போஸ்டேஜ் எடுத்துக்கிட்டா என்னென்ன பர்டிகுலர்ஸ், என்னென்ன விவரங்கள்லாம் நம்ம தெரிவிக்கணும் அப்படின்றத பாத்துட்டு இருந்தோம். முதல் விஷயமே என்னென்ன அப்படின்னா, அட்ரஸ் முதல்ல கம்ப்ளீட்டா இருக்கணும். ஸோ முழுமையான அட்ரஸ் இருக்கணும். ஸோ அதாவது எழுதல நம்ம டிரான்ஸ்மிட் பண்றதுக்கும் டெலிவரி செய்வதற்கும் ஏதுவாக ஒரு எந்த விதமான என்கொயரியும் பண்ணாம தானே சொன்ன மாதிரி ஒரு முழுமையான ஒரு ஒரு அட்ரஸ் வந்து கட்டாயமா வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணணும். அடுத்தது ஒரு போஸ்டல் ஒரு கவர் வந்து நம்ம ஆக்சுவலி 4 பிரிக்கலாம். இதுல எங்க வந்து அட்ரஸ் எழுதணும் என்ன அப்படின்றத பாக்கலாம். எப்பொழுதுமே யாருக்கு நம்ம அட்ரஸ் பண்றோமோ அந்த அட்ரஸினுடைய அட்ரஸ் லோயர் ரைட் லோயர் ஹாஃப், வலது பக்கத்தினுடைய லோயர் ஹாஃப், 4 பிரிச்சோம் அப்படின்னா வலது பக்கத்துல லோயர் ஹாஃப்லதான் அவர்களுடைய அட்ரஸ் வந்து நம்ம எழுதணும். தெளிவாக அட்லீஸ்ட் ஒரு 3 சென்டிமீட்டராவது நம்ம ஸ்பேஸ் விட்டு மேல என்ன பண்ணணும், தெளிவாக அவர்களுடைய அந்த ஸ்டாம்ப் போடுறதுக்கு உண்டான இடத்தை விட்டுட்டு கீழே தெளிவாக அந்த அட்ரஸ் அப்படின்றத எழுதணும். அடுத்தது எந்த போஸ்ட் டவுனுக்கு நம்ம அனுப்புறோமோ அந்த போஸ்ட் டவுனுடைய அந்த பெயரை பிளாக் லெட்டர்ஸ்ல கிளியரா மென்ஷன் பண்ணி அதற்குரிய பின்கோடையும் தெளிவாக பண்ணி அண்டர்லைன் பண்ணணும். போஸ்ட் டவுன் பிளாக் லெட்டர்ல கேபிட்டல் லெட்டர் எழுதி அண்டர்லைன் பண்ணி அதற்கான பின்கோடையும் தவறாமல் கீழே வந்து நோட் பண்ணணும். ஸோ அதே போல வலது பக்கத்துல லோயர்ல அட்ரஸ் எழுதுறோம், மேல வந்து ஸ்டாம்ப் போட்டிடுறோம், வலது பக்கம் போர்ஷன் ஓவர். இடது பக்கத்தினுடைய லெப்ட் லோயர் கார்னர்ல சென்டர்னுடைய அட்ரஸ் ப்ரிஃபரபிளி நம்ம எழுதணும், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி கன்செஷன், அதாவது என்ன மாதிரியான ஆர்டிகல்ஸ் அனுப்புறோம், புக் போஸ்டா இல்ல நம்ம கன்செஷன் ரேட்ஸ் நம்ம யூஸ் பண்ணல, பிளைண்ட் ரிச்சர் லிட்ரேச்சர் பேக்கெட்ஸ்க்கெல்லாம் நமக்கு வந்து டாரிஃபே கிடையாது இல்லையா, அந்த மாதிரியான கன்செஷன் ரேட் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் இருக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, தெளிவாக என்ன கிளாஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் அப்படின்றத டாப்ல கிளியரா வந்து பிரிஸ்கிரைப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் கிளாஸ் 26. ஒரு என்ன ஒரு ஒரு போஸ்டேஜ்ல என்னென்னலாம் நம்ம வந்து பர்டிகுலர்ஸ் வந்து ஒரு கவர் மேல நம்ம மென்ஷன் பண்ணும் அப்படிங்கிறது. அடுத்தது மெயில்ஸ் ஃபார் டிஃபென்ஸ் சர்வீசஸ் பெர்சோனல் சர்விங் இன் ஆர்மி அண்ட் ஏர்ஃபோர்ஸ். ஸோ ஒரு எல்லையில ஒரு பாதுகாப்பு பணியாளர்கள், ஸோ இவர்களுக்கு அனுப்பக்கூடிய அந்த மெயில்ஸ் வந்து எப்படி அனுப்பணும் அப்படின்னா, இவர்களுக்கு வந்து அவங்க அந்த அந்த டெசிக்னேஷன், அவர்களுடைய ரேங்க் என்ன, அவங்க பேர் என்ன, எந்த யூனிட்ல இருக்காங்கன்றது முதற்கொண்டு தெளிவான விவரங்கள் எல்லாத்தையுமே அந்த கவரிலுக்கு வந்து குறிப்பிடணும். இதே போல அந்த மெயில்ஸ எந்த ஆர்மி போஸ்ட் ஆஃபீஸ்க்கு நம்ம அனுப்ப போறோம், 56 APO அல்லது 99 APO டெல்லிக்கு அனுப்புறோமா, கொல்கட்டாக்கு அனுப்புவோமா. ஸோ எந்த விதமான போஸ்ட் டவுனையும் மென்ஷன் பண்ணாம எந்த ஆர்மி போஸ்ட் ஆஃபீஸ்க்கு இதை நம்ம அனுப்ப போறோம் அப்படின்றத தெளிவா அந்த கிளாஸ்ல வந்து மென்ஷன் பண்ணணும். அடுத்தது ஆர்டிகல்ஸ் பியரிங் இன்டெஃபினட் அட்ரஸ். ஸோ தெளிவான ஒரு ஆர்டிகல்ஸ் இல்லாத ஆர்டிகல்ஸை நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா,
சோ ஒரு தெளிவான ஒரு முறையான அட்ரஸ் இல்லாத ஆர்டிக்கல் வந்து டெலிவர் வந்து கண்டிப்பா பண்ண முடியாது இல்லையா. நம்ம இன்சஃபிஷியன்ட் அட்ரஸ் தான் கண்டிப்பா. அதே போல பெயர் அப்படிங்கிற முழுமையான பெயர் வந்து பயன்படுத்தணும். ஒரு பெயரினுடைய இனிஷியலையோ இல்லது சர்நேம் ஒரு சில பேர் குடும்ப பெயரையோ இல்ல போலியான பெயர்களையோ இந்த மாதிரியான பெயர்கள் வந்து கட்டாயமாக பயன்படுத்த கூடாது. ஒரு ஒரு பார்சலோ மணி ஆர்டரோ கரெக்டான எந்த பர்டிகுலர் பர்சன்ஸ்க்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த தெளிவான விவரங்களோட கொடுத்தால் மட்டும்தான் அது அனைத்துமே டெலிவர் செய்யப்படும். அதே போல டெலிவரி ஆபீஸ்ல யார் எப்போ வந்து போஸ்ட் பாக்ஸினுடைய அந்த அந்த மாதிரி ஒரு போஸ்ட் பாக்ஸே கிடையாது இல்லைனா அந்த போஸ்ட் பாக்ஸினுடைய ரெண்டிங் அந்த தவணை வந்து முடிஞ்சது அப்படின்றத வந்து அவங்க ஃபீல் பண்றாங்களோ அப்போ உடனடியாக அந்த ஆர்டிக்கிளை சென்டருக்கு வந்து திருப்பி அனுப்பிச்சிருவாங்க. ஸோ இதுதான் ஆர்டிகிள்ஸ் பியரிங் இன்டெஃபினட் அட்ரஸஸ். அடுத்தது அடிஷன் ஆஃப் சென்டர்ஸ் அட்ரஸ். ஒரு சென்டர்னுடைய அட்ரஸ் நம்ம எங்க பண்ணணும், நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பாட்டம் லோயர் லெஃப்ட் ஹேண்ட் கார்னர் இடது பக்கத்துல லோயர் லெஃப்ட் கார்னர்ல அந்த ஆர்டிகிள் அவரோட சென்டர்னுடைய அட்ரஸை தவறாமல் வந்து குறிப்பிடணும். இது வந்து கிளாஸ் நம்பர் 30. அடுத்து இன்டிமேஷன் ஆஃப் அட்ரஸ் டு கரஸ்பாண்டன்ஸ் அப்ரோட். ஸோ அப்ராட் நீங்க யாராவது ஒருத்தருக்கு ஃபாரின்ல அந்த மாதிரி யாராவது ஒருத்தருக்கு நீங்க தபால்களை அனுப்பும் பொழுது ஒருத்தர் வந்து வெறும் ஊர் பேரு பேரு என்ன போஸ்ட் டவுன் பின்கோட் மட்டும் இல்லாம கூடுதலாக அந்த ஸ்டேட்டினுடைய பேர் இந்தியால எந்த ஸ்டேட்ல இருந்து இது வந்து நம்ம அனுப்புறோம் எந்த ஸ்டேட்ல நம்ம ரிசைட் பண்றோம் எங்க குடியிருக்கோன்றதையும் அடிஷனல் இன்ஃபர்மேஷனா சேர்த்து வந்து அனுப்ப சொல்றாங்க. ஸோ இதுதான் கிளாஸ் நம்பர் 31. இதோட நமக்கு பிஓ கைட்ல இருந்தக்கூடிய பெண்டிங் போர்ஷன்ஸ் மேனர் ஆஃப் அஃபிக்சிங் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் இது எல்லாமே இதனுடைய இந்த போர்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்றோம். போஸ்ட் பாக்ஸ் போஸ்ட் பேக் இது எல்லாமே இதோட நமக்கு வந்து ஓவர். அடுத்து ஒரு மணி ரெமிட்டன்சஸ் ஒரு சின்ன டாபிக் நம்ம ஏற்கனவே நம்ம நம்ம சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் மணி ரெமிட்டன்சஸ். ஸோ பணம் பரிவர்த்தனை ஒருத்தர் ஒருத்தர் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பணம் அனுப்புவதற்கு நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய மணி ரெமிட்டன்ஸ் சர்வீசஸ் என்ன என்ன அப்படிங்கிறத அடுத்தது நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்ம பார்க்க போறது ஆர்டினரி மணி ஆர்டர். ஆர்டினரி மணி ஆர்டர் அப்படின்றது இப்ப நமக்கு வழக்கத்துல இல்லை அப்படின்னாலும் நமக்கு இருக்கு இன்னும் நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஆர்டினரி மணி ஆர்டர் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. ஸோ அதனால பாக்குறோம். ஸோ மணி ஆர்டர் ஸோ பொதுவாக பேமெண்ட் வந்து அந்த பணம் எவ்வளவு அனுப்புறோமோ அது அட்ரஸினுடைய பிரமிசஸ் அவர்களுடைய இடத்திலேயே போய் டெலிவர் பண்ணிடுவோம். அண்ட் ஃப்ரீ கம்யூனிகேஷன் ஆஃப் மெசேஜ் நம்ம மணி ஆர்டரை மணி ஆர்டர் பணம் மட்டும் அனுப்புறது கிடையாது அதற்கூட ஏதாவது ஒரு மெசேஜ் என்ன கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவர்களுக்கு என்ன பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு ஷார்ட்டான ஒரு மெசேஜ் வந்து கட்டாயமா கொடுத்துக்கலாம். ஸோ மணி ஆர்டர் அப்படிங்கிறது எந்த இந்தியாக்குள்ள இருக்கக்கூடிய எந்த ஒரு பர்சன் இந்தியாக்குள்ள இருக்கக்கூடிய யார் ஒருவருக்கு வேணாலும் இந்த மணி ஆர்டரை தாராளமாக புக் செய்யலாம். நம்ம சாதாரண மணி ஆர்டர் போக சர்வீஸ் மணி ஆர்டர் அப்படின்னு ஒரு டைப் இருக்கு. இது வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் நம்மளோட அஃபீஷியலா நம்ம இந்தியா போஸ்டுக்குள்ள நம்மளுடைய நம்மளோட அஃபீஷியலா நம்மளுடைய பண பரிவர்த்தனைகளை செய்து கொள்வதற்காக கமிஷனே இல்லாம இருக்கக்கூடிய ஒரு சேவை தான் சர்வீஸ் மணி ஆர்டர். சோ சாதா மணி ஆர்டர் சர்வீஸ் மணி ஆர்டர் பார்த்தாச்சு. அடுத்தது ஃபேமிலி அலாட்மெண்ட் மணி ஆர்டர் அப்படின்னு ஒன்று இருந்தது. சோ இது எதுக்காக பயன்படுத்துவாங்க அப்படின்னா நம்மளுடைய நம்மளுடைய டிஃபென்ஸ் பர்சனல் நம்மளுடைய பாதுகாப்பு பணியாளர்கள் அவர்களுடைய டிபெண்டன்ஸ் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு அனுப்புறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு மணி ஆர்டர் தான் ஃபேமிலி அலாட்மெண்ட் மணி ஆர்டர். அடுத்தது ஒரு மணி ஆர்டருடைய மேக்சிமம் எவ்வளவு மேக்சிமம் லிமிட் அப்படின்னா ஒரு மணி ஆர்டருக்கு 5000 ரூபாய். ஸோ ஐ ரிப்பீட் ஒரு மணி ஆர்டருக்கு மினிமம் 1 ரூபாய் மேக்சிமம் 5000 ரூபாய். ஸோ இதெல்லாம் மினிமம் மேக்சிமம் கமிஷன் எப்படி வேணா கேட்கலாம். ஸோ மினிமம் 1 ரூபாய் மேக்சிமம் 5000 ரூபாய். மணி ஆர்டரோட கமிஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு 20 ரூபாய்க்கும் 1 ரூபாய் கமிஷன் இப்படிங்கிற விதத்துல தான் நம்ம என்ன வாங்குவோம் மணி ஆர்டரோட கமிஷன் ரேட் வந்து நம்ம வாங்குறோம். இது போக இதுக்காக பயன்படுத்தக்கூடிய மணி ஆர்டர் ஃபார்ம் எம்ஓ ஃபார்மினுடைய விலை வந்து 25 பைசா 25 பைசை தான் மணி ஆர்டரோட ஃபார்ம். பட் இது இப்ப நம்ம பிராக்டிஸ்ல பயன்படுத்துறது கிடையாது. சரி இந்த பழைய மணி ஆர்டர்ல ஒரு பேயோட பேர் அனுப்பினதுக்கு அப்புறமா பேயோட பேர் அவர்களுடைய யாருக்கு நம்ம வந்து நம்ம அனுப்புறோமோ அந்த பேயினுடைய பெயரை ஆல்டர் பண்ணணும் மாத்தணும் அப்படின்னா மாத்திக்கலாம். சோ அதற்கு செகண்ட் கமிஷன் நம்ம எவ்வளவு கமிஷன் முதல்ல பே பண்ணுவோமோ அதற்கு இணையான ஒரு செகண்ட் கமிஷன் ரெண்டாவது கமிஷன் பே பண்ணோம் அப்படின்னா அந்த பேயினுடைய பெயர் கூட என்ன பண்ணிக்கலாம் அனுப்பினது புக் பண்ணதுக்கு அப்புறமா மாற்றம் செய்து கொள்ளணும் ஒரு வசதியும் இருந்தது. அடுத்து ஸ்டாப்பேஜ் ஆஃப் பேமெண்ட். ஸோ
எந்த ஒரு கூடுதலான ஒரு அடிஷ்னல் கட்டணம் எதுவுமே இல்லாம நம்ம தபால் அனுப்புனதுக்கு அப்புறம் எந்த ஒரு ஸ்டேஜ்லயும் டெலிவர் அது அந்த அந்த மணி ஆர்டர் வந்து பே பண்ணாத வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, எப்போது வேணா இந்த பேமெண்ட்டை ஸ்டாப் செய்து கொள்ளலாம். இதுக்கு எந்த விதமான கட்டணமும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஆர்டினரி மணி ஆர்டர் ஃபார்ம் 25 பைசா, மினிமம் 1 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் வரைக்கும் அனுப்பிக்கலாம் அனுப்பிக்கொள்ளலாம். எம்ஓட கமிஷன் ரேட் அப்படிங்கிறது ஒவ்வொரு 20 ரூபாய்க்கும் 1 ரூபாய். அடுத்தது இப்போ பயன்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த இஎம்ஓ எலக்ட்ரானிக் மணி ஆர்டர். இந்த இஎம்ஓ வந்து எப்ப லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 10/10/2008 நம்ம டிபார்ட்மெண்ட்ல லான்ச் பண்ணப்பட்ட ஒரு வசதி. ஸோ இதுவும் பண பரிவர்த்தனை தான், ஒருத்தர் கிட்ட இருந்து இன்னொருத்தர், இந்தியாக்குள்ள இருக்கக்கூடிய யாரு வைக்கு வேணா அனுப்பலாம். ஆனா இது பயன்படுத்தக்கூடிய இந்த மீடியா அப்படிங்கிறது எலக்ட்ரானிக் மீடியா. ஸோ ஒரு ஒரு மணி ஆர்டரை எலக்ட்ரிக்கலா அவர்களுடைய மெசேஜஸ் எல்லாம் அனுப்பி அதன் மூலியமா அதனுடைய கனெக்டட் போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து பிரிண்ட் செய்து பே பண்ணக்கூடிய ஒரு வசதி இருக்கக்கூடிய ஒரு சேவை தான் இஎம்ஓ. இந்த இஎம்ஓக்கும் சேம் அதே தான், மினிமம் 1 ரூபாயில இருந்து அதிகபட்சம் 5000 ரூபாய் வரைக்கும் அமைச்சுக்கலாம். ஒரு மணி ஆர்டருக்கு லிமிட், அண்ட் ஒவ்வொரு 20 ரூபாய்க்கும் கமிஷன் அப்படிங்கிறது 1 ரூபாய். இந்த இஎம்ஓ ஃபார்முக்கு ஏதாவது கட்டணம் இருக்கானா? கிடையாது, ஃப்ரீ. ஓகேங்களா, ஃப்ரீ இருக்கு. அண்ட் இந்த இஎம்ஓ பொறுத்த வரைக்கும் பேயோட நேம் அதுல சொன்னோம் இல்லையா, செகண்ட் கமிஷன் ஒன்று பே பண்ணி அதுக்கப்புறம் அவரோட பேய நேம் வந்து ஆல்டர் பண்ணிக்கலாம், அந்த வசதி என்பது கிடையாது. ஸோ பேயினுடைய பெயரை புக் செய்வது புக் பண்ணதுக்கு அப்புறமா மாற்றுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இஎம்ஓல கிடையாது. அடுத்தது இந்த இஎம்ஓல 1-to-1 ஒருத்தர் ஒருத்தருக்கு மட்டும் அனுப்புற அந்த வசதி இல்லாம 1-to-many ஒருவர் நிறைய பேருக்கு அனுப்பக்கூடிய அந்த வசதியும் இல்ல, நிறைய பேர் many-to-1 நிறைய பேர் ஒருத்தருக்கு அனுப்புற இந்த மாதிரியான ஒரு ஃபீச்சர் ஒரு கூடுதல் வேல்யூவும் நமக்கு வந்து கட்டாயமாக இருக்கு. அடுத்தது இந்த இஎம்ஓ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த சிஸ்டம் வந்து பல்க் ரெமிட்டன்ஸ், பல்க் அதாவது ஒரு நிறைய வந்து நாங்க பல்கா அனுப்புறாங்க அப்படின்னா அந்த மாதிரியான பல்க் ரெமிட்டன்ஸ்க்கும் என்ன சொல்றது, பல்க் ரெமிட்டன்ஸ்க்கும் இந்த மாதிரியான சிஸ்டம் வந்து நம்ம கொடுக்குறோம். அவங்க வந்து சிடியா ஒரு சாஃப்ட் காப்பியா அவங்களோட முன்னாடி நம்ம ஓஏபி மணி ஆர்டர்ஸ் எல்லாம் இப்படிதான் பண்ணிட்டு இருந்தோம், அந்த சிடியில ஒரு சாஃப்ட் காப்பியில நம்ம கொடுத்துருவாங்க, நம்ம வந்து பல்கா அதை வந்து புக் பண்ணி கமிஷனோட எல்லாத்தையும் சேர்த்து அனுப்புவோம். ஆனா அந்த மாதிரி பல்கா அனுப்புறதுக்காக எந்த விதமான கூடுதல் கட்டணமும் நம்ம வந்து வசூலிப்பது கிடையாது. அடுத்தது IFS இன்டர்நேஷனல் பினான்சியல் சிஸ்டம் மணி ஆர்டர். இது வந்து ஒரு நம்ம ஒரு இன்டர்நேஷனல் ரெமிட்டன்ஸ் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு ஃபாரின்ல இருந்து அனுப்பக்கூடிய ஒரு இன்வேர்ட்ல மட்டும் வாங்கிக்க கூடிய ஒரு ரெமிட்டன்ஸ் வசதி தான் இந்த IFSMO அப்படின்னு சொல்லுவோம். இந்த IFS மணி ஆர்டர் வந்து லான்ச் பண்ணது வந்து 2008 வந்து நம்ம வந்து லான்ச் பண்றோம். இந்த ரெமிட்டன்சஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எங்கெங்க இப்ப பிரசன்டா இந்த சர்வீஸ் வந்து இருக்கு அப்படின்னா, பிரான்ஸ்ல நம்ம இந்தியா போஸ்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி பிரான்ஸனுடைய போஸ்டல் அவங்களோட அத்தாரிட்டி பேர் வந்து லா போஸ்டே குரூப். ஸோ பிரான்ஸும் யூஏயும் நம்மளோட யுனைடெட் அரபிக் எமிரேட்ஸ் இவங்க ரெண்டு பேர் அங்கிருந்து மட்டும்தான் நம்ம இந்தியா போஸ்டுக்கு இப்ப வரைக்கும் IFS அந்த மணி ஆர்டர் ஃபெசிலிட்டி வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 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 யூனிக்கான ஒரு எம்ஓ நம்பர் அவங்க இவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணிடணும். அந்த எம்ஓ நம்பரோட நம்ம கிட்ட வந்து அவருக்கு ஒரு வேலிட் ஒரு ப்ரூஃபும் காமிச்சாங்க அப்படின்னா நம்ம வந்து இதுக்கான பேமெண்ட்டை பண்ணலாம். பேமெண்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, 50,000 ரூபாய் வரைக்கும் வரக்கூடிய அந்த பேமெண்ட்டை வந்து கேஷாகவும், 50,000 ரூபாய்க்கு மேல வரக்கூடிய அந்த பணத்தை செக்காவோ அனுப்பிக்கலாம். ஆனா மேக்சிமம் லிமிட் அப்படிங்கிறது $2,500, $2,500 மேல ஒரு பெர் லிமிட் ஒரு பெர் டிரான்சாக்ஷன்ல பணம் அனுப்ப முடியாது. இதுதான் வந்து பண்ணுவோம். இந்த IFS மணி ஆர்டர்ல ரெண்டு டைப் ஆஃப் மணி ஆர்டர்ஸ் இருக்கு, ஒன்னு நார்மல் IFS மணி ஆர்டர், இன்னொன்னு அர்ஜென்ட் IFS மணி ஆர்டர். ரெண்டு டைப் இருக்கு, ஓகேங்களா. இது என்னன்னு பாக்கலாம். நார்மல் IFS மணி ஆர்டர் அப்படிங்கிறது என்னன்னா, இதுல வந்து 20,000 ரூபாய் வரைக்கும் வருது அப்படின்னா நம்ம அவங்களை ஆபீஸ்க்கு வரணுன்ற அவசியம் கூட கிடையாது. ஸோ அவர்களை அந்த எம்ஓ நம்பர்லாம் எடுத்து வைக்க சொல்லிட்டு அவர்களுடைய பேயினுடைய அட்ரஸ்லயே போய் டெலிவர். 20,000 ரூபாய்க்கு மேல 50,000 ரூபாய் வரைக்கும் இருக்கிற பட்சத்துல அதை வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் கவுண்டர்ல பே பண்ணிக்கலாம். 50,000 ரூபாய்க்கு மேலேயும் போகிற பட்சத்துல செக்காவோ அல்லது எஸ்பி கிரெடிட்டாவோ கொடுக்கலாம். இது நார்மல் IFS எம்ஓ நம்ம வந்து பண்ணிக்கலாம். அர்ஜென்ட் IFS எம்ஓ அப்படின்னா என்னன்னா,
இது வந்து இஎம்ஓ சர்வீஸ் இருக்கிற எல்லாருக்கும் வரும். இம்மிடியட்டா எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா வேணும் அங்கிருந்து வரணும் அப்படின்னா இஎம்ஓ சர்வீஸ் இருக்கிற எல்லா எல்லா ஆஃபீஸஸ்லயும் இந்த சேவையை பயன்படுத்திக்கலாம். அங்கிருந்து மணி ஆர்டர் எலக்ட்ரானிக்கா நமக்கு வந்துடும், நம்ம கூட பே பண்ணிக்கலாம். ஸோ விண்டோ பேமெண்ட் ஒரு மணி ஆர்டருக்கு எப்படி பண்ணுவோமோ அதே அவங்கள வர வச்சு ஒரு ஐடி ப்ரூஃப் காமிச்சு அவங்க கிட்ட இருக்கு அந்த எம்ஓ நம்பர் வந்து நம்ம வாங்கி உடனடியாக பே பண்ணக்கூடிய ஒரு வசதி. ஸோ இதுவும் அதே மாதிரிதான், 50,000 ரூபாய் வரைக்கும் கேஷ் ஆகும், 50,000 ரூபாய்க்கு மேல செக்காகவும் நம்ம கொடுப்போம். இதுல முக்கியமான விஷயம்னா எத்தனை டிஜிட் இருக்கும் அப்படின்னா, இந்த யூனிக்கா இவங்க கொடுக்குற இந்த எம்ஓ நம்பர் யூஏஇயோடது 9 டிஜிட்டும் பிரான்ஸ்ல இருந்து வரக்கூடியது 26 டிஜிட்டும் இருக்குமா. இதுதான் நம்மளுடைய ஐஎஃப்எஸ் மணி ஆர்டர். ஓகேவா? ஸோ மணி ஆர்டர் பார்த்தாச்சு, இஎம்ஓ பார்த்தாச்சு, ரெண்டும் எதுவும் பெரிய வித்தியாசம் கிடையாது கமிஷன் எந்த பேசிஸ்லயும். அண்ட் ஐஎஃப்எஸ் இன்டர்நேஷனல் பினான்சியல் சிஸ்டம் மணி ஆர்டரும் பார்த்தாச்சு. ஸோ அதுல நார்மல்னா எவ்வளோ, அர்ஜுனா எவ்வளோ, நார்மல்னா 20,000 ரூபாய் வரைக்கும் டோர்லயே போய் நம்ம பே பண்ணிடலாம். அண்ட் 20,000க்கு மேல 50 வரைக்கும் கவுண்டர்ல கேஷா கொடுத்துட்டு 50,000 ரூபாய்க்கு மேல போகும்போது செக்காவோ அல்லது எஸ்பி கிரெடிட்டோ நம்ம வந்து கொடுக்க போறோம். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு இது இன்டர்நேஷனல் மணி டிரான்ஸ்பர் சர்வீஸ், வெஸ்டர்ன் யூனியன் மணி டிரான்ஸ்பர். இது என்ன அப்படின்னா, வெளிநாட்டுல இருந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த நம்மளோட அவங்களோட சம்பந்தப்பட்டவர்களுக்கு இன்வெர்ட் ரெமிட்டன்சஸ் வாங்கிக்க கூடிய ஒரு சர்வீஸ் தான் வெஸ்டர்ன் யூனியன் மணி டிரான்ஸ்பர். ஸோ இது என்ன அப்படின்னா, இப்போ வரைக்கும் இதுல அவுட்வேர்ட் ரெமிட்டன்ஸ் கிடையாது, வந்து வெளிநாட்டுக்கு அனுப்ப முடியாது. ஆனால் வெளிநாடுகள்ல இருந்து அனுப்பக்கூடிய பணத்தை நம்ம இன்வெர்டா நம்ம ஒரு வசதி இருக்கு. இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இது யாருக்கு பயன்படும் அப்படின்னா, வெளிநாட்டுல போய் வேலை செய்து அவர்களுடைய குடும்பம் இங்க இருக்கக்கூடிய குடும்பத்துக்கு ஃபேமிலி மெயின்டெனன்ஸ்க்காக அனுப்புற அந்த தொகையும், அதே மாதிரி ஒரு ஃபாரின் டூரிஸ்ட் இந்தியாவை விசிட் செய்யும் பொழுது அவர்களுக்கு ஏதாவது ஒரு பணம் தேவைப்படும் பட்சத்துல அந்த மாதிரியான அவர்களுக்கு தான் இது வந்து ரொம்ப பயன்படும். ஒன்லி இன்வர்ட், நோ அவுட்வர்ட். ஸோ இதுவும் என்னென்ன காரணத்துக்கு அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு ரூல் இருக்கு. ஸோ இது வந்து ஃபேமிலி மெயின்டெனன்ஸ்க்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். இது எந்த விதமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ இல்ல எந்த விதமான பயன்பாட்டுக்கும் பண்ணக்கூடாது. இவர்கள் அனுப்புறது பியூர்லி அவர்களுடைய குடும்பத்தை மெயின்டைன் பண்றதுக்காக, ஃபேமிலி மெயின்டெனன்ஸ்க்காக மட்டும்தான் பயன்படுத்தணும். ஸோ அந்த ஐஎஃப்எஸ் மணி ஆர்டருக்கு பார்த்தது போலவே $2,500 ஒரு டைம், ஒரு டிரான்சாக்ஷன், ஒரு சிங்கிள் டிரான்சாக்ஷன்ல அதிகபட்சம் $2,500 வரைக்கும் அனுப்பி அதை நம்ம இங்க பே பண்ணிக்கலாம். அந்த ஐஎஃப்எஸ்க்கு சொன்னது போலவே 50,000 ரூபாய் வரைக்கும் கேஷா பே பண்ணிக்கலாம், 50,000 ரூபாய்க்கு மேல போகும்போது செக்காவோ இல்ல நம்மளோட போஸ்ட் ஆஃபீஸ்னுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெஸ்டர்ன் யூனியன் டிரான்ஸ்பர் பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருக்கும் டிஆர்எம் ஒரு கோடு வந்து கொண்டு வருவாங்க, டூ ரிசீவ் மணி அப்படின்னு ஒரு ஃபார்ம் இருக்கும். ஸோ இவர்களுக்கு ஒரு சீக்ரெட் ஒரு பின் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த பின் வந்து இவங்க கம்யூனிகேட் பண்ணிருப்பாங்க, அந்த பின்னை வந்து போட்டு நம்ம இவங்களுக்கு பேமெண்ட் கொடுக்குற மாதிரியான ஒரு வசதி. ஒரு கேலண்டர் இயர் ஜனவரியில இருந்து டிசம்பர் வரைக்கும் ஒரு பெனிஃபிஷியரி அப்படிங்கிறவரு 30 டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் வாங்கிக்க முடியும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட், 30 டிரான்சாக்ஷன் ஃபேமிலி மெயின்டெனன்ஸ்க்காக மட்டும்தான் வாங்கிக் கொள்ளணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி ஃபாரின் டூரிஸ்ட் அவங்க வந்து வாங்கிக்கிறாங்க அப்படின்னா தனக்கான ஐடி ப்ரூஃப் எதுவுமே இருக்காது, அந்த பட்சத்துல அவர்களுடைய பாஸ்போர்ட்டை அவங்க பாஸ்போர்ட்டையும் இல்ல விசாவையும் காண்பித்து இந்த பேமெண்ட் வந்து தாராளமா வச்சுக்கொள்ளலாம். ஸோ இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 195 நாட்கள் கண்ட்ரீஸ்ல வந்து இந்த ஃபெசிலிட்டி, வெஸ்டர்ன் யூனியன் மணி டிரான்ஸ்பர் அப்படிங்கிற இந்த இன்டர்நேஷனல் ரெமிட்டன்ஸ் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது இருக்கு. ஒன்லி இன்வர்ட் மட்டும் பண்றோம். இவ்வளவுதான் ஃபினான்சியல் சர்வீசஸ் மணி ரெமிட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் இல்ல, ஒரு சில டிஸ்கண்டினியூட் ஃபினான்சியல் சர்வீசஸ் நம்ம டிபார்ட்மெண்ட்ல என்னெல்லாம் அப்படிங்கறது இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. எம்ஓ விதேஷ் அப்படின்னு ஒரு சர்வீஸ் இருந்தது, அந்த எம்ஓ விதேஷ் சர்வீஸ் அப்படிங்கிறது 6/2/2015 இருந்து டிஸ்கண்டினியூ பண்ணியாச்சு. மணிகிராம் அப்படிங்கிற அந்த ஃபெசிலிட்டி, இதுவும் ஃபாரின்ல இருந்து வர்றதுதான் மணிகிராம், இதையும் டெம்பரரியா நம்ம வந்து 2/5/2014 இருந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அடுத்தது மொபைல் மணி டிரான்ஸ்பர் சர்வீஸ் MMTS ஒரு சர்வீஸ் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம், அதையும் இப்ப 2018/26/3/2018 இருந்து டிஸ்கண்டினியூ. அண்ட் ஐஎம்ஓ இன்ஸ்டன்ட் மணி ஆர்டர் அப்படிங்கிற அந்த சர்வீஸையும் 14/7/2020 இருந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே இருந்த ரெமிட்டன்சஸ் ஃபெசிலிட்டி, இப்போதைக்கு இது எல்லாமே டிஸ்கண்டினியூ. ஸோ இதெல்லாம் கூட கேட்கலாம், இதெல்லாம் டிஸ்கண்டினியூ இப்போ இருக்கா இல்லையா, ஸோ இதெல்லாம் கூட கேட்கலாம். இதெல்லாம் நம்ம கிட்ட இருந்த ரெமிட்டன்ஸ்ல இருந்த டிஸ்கண்டினியூ பண்ணப்பட்ட இதெல்லாம் ரெமிட்டன்ஸ் சர்வீசஸ் இதெல்லாம். அடுத்தது ஐபிஓ, ஐபிஓ எஃபிஓ இந்தியன் போஸ்டல் ஆர்டர், ஃபீல்ட் போஸ்டல் ஆர்டர், இந்த ரெண்டை மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெமிட்டன்ஸ் போர்ஷன் இதோட கம்ப்ளீட்.
சோ அடுத்தது நம்ம ரெமிட்டன்ஸ்ல பார்க்க போறதுனா இந்தியன் போஸ்டல் ஆர்டர். சோ இதுவும் ரெமிட்டன்ஸ் மெத்தட் தான். சின்ன சின்ன ஒரு பணம் ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு அனுப்புறதுக்கு இந்த ஐபிஓ வந்து பயன்படுத்தலாம், இந்தியன் போஸ்டல் ஆர்டர் பயன்படுத்தலாம். இது என்னென்ன டினாமினேஷன் எல்லாம் இருக்கு, அதுக்கு எவ்வளவு கமிஷன் அப்படிங்கறத அந்த டேபிள்ல நீங்க பாக்குறீங்க இல்லையா. 1, 2, 5, 7, 10 இந்த டினாமினேஷனுக்கெல்லாம் ஐபிஓக்கான கமிஷன் 1 ரூபாய், 20 ரூபாய் டினாமினேஷனுக்கு 2 ரூபாய், 50 ரூபாய் டினாமினேஷனுக்கு 5 ரூபாய், அண்ட் 100 ரூபாய் ஐபிஓக்கு வந்து டினாமினேஷனுக்கு 10 ரூபாய். இதுதான் கமிஷன். இது நீங்க கண்டிப்பா நீங்க தரவா இருக்கணும், எந்தெந்த டினாமினேஷனுக்கு என்ன எவ்வளவு கமிஷன் அப்படின்னு. சரி, இந்த போஸ்டல் ஆர்டர்னுடைய வேல்யூவை மதிப்பை கூட்டுவதற்காக இதற்கு மேல போஸ்டேஜ் ஸ்டாம்ப், நம்மளுடைய போஸ்டேஜ் ஸ்டாம்ப் இருக்கு இல்லையா, அதை வந்து 4 ஸ்டாம்புகளுக்கு மிகாமல் ஒரு 3 ரூபாய் வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதனுடைய போஸ்டல் ஆர்டர்னுடைய அந்த வேல்யூவை வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம், உயர்த்தி கொள்ளும் ஒரு வசதியும் நமக்கு வந்து இருக்கு. ஆனா இந்த ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது 100 ரூபாய் போஸ்டல் ஆர்டருக்கு கட்டாயமா கிடையாது. சோ இதுக்கு மேல ஒரு போஸ்டேஜ் ஸ்டாம்ப் ஃபிக்ஸ் பண்ணி ஓகேங்களா, 3 ரூபாய் வரைக்கும் இதனுடைய வேல்யூ என்ன பண்ணிக்கலாமா, என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம், இதனுடைய வேல்யூ வந்து மதிப்பை வந்து கூட்டிக் கொள்ளலாம் அப்படின்னு தான் விஷயம். அடுத்து இந்த போஸ்டல் ஆர்டர் வந்து பேமெண்ட்டுக்கு, இப்ப வந்து இஷ்யூ பண்ணியாச்சு, பேமெண்ட்டுக்கு வந்து எவ்வளவு நாள் வரைக்கும் நீங்க ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம போஸ்டல் ஆர்டர் வந்து 2 வருஷம் வரைக்கும் ப்ரெசென்ட் பண்ணி பேமெண்ட் கொடுக்கறதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஸோ 2 வருஷத்துக்கு மேல 3 வருஷத்துக்குள்ள சேல் பண்ணதுல இருந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஒரு செகண்ட் கமிஷன் வந்து பே பண்ணிட்டு போஸ்டேஜ் இந்த ஷேப் ஆஃப் போஸ்டேஜ் ஸ்டாம்ப். ஸோ முதல்ல எவ்வளவு கமிஷன் கொடுத்தோமோ, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 20 ரூபாய் போஸ்டல் ஆர்டருக்கு 2 ரூபாய் கமிஷன் இல்லையா, மேற்கொண்டு ஒரு 2 ரூபாய் போஸ்டேஜ் ஸ்டாம்பா அதற்கான செகண்ட் கமிஷன் பே பண்ணதுக்கு அப்புறமா இதனுடைய பேமெண்ட்டை கொடுக்கலாம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ 2 வருஷம் வரைக்கும் பிரச்சனையே கிடையாது, சேல் பண்ணி 2 வருஷத்துக்கு மேல 3 வருஷத்துக்குள்ள வந்தாங்க அப்படின்னா ஒரு செகண்ட் கமிஷன், 2வது கமிஷன் முதல் கமிஷனுக்கு ஈக்குவலண்டான ஒரு செகண்ட் கமிஷன் பே பண்ணி என்ன பண்ணிக்கலாம், ஒரு இந்த ஷேப் ஆஃப் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் பே பண்ணி இந்த போஸ்டல் ஆர்டருக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுவே 3 வருஷத்துக்கு மேல இந்த போஸ்டல் ஆர்டர் வந்து பேமெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அதை என்கேஷ் பண்ணவே முடியாது, இதை வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அண்ட் ஓகேங்களா, இந்த ஐபிஓ பொறுத்த வரைக்கும் 7 வரைக்கும், அதாவது 10க்கு குறைவாக இருக்கக்கூடிய டினாமினேஷன் வந்து பிரிண்ட் டு சப்ளை பண்றது வந்து 19/1/2015 இருந்தே நிறுத்தியாச்சு. ஸோ இப்ப கிட்ட நம்ம இருக்கக்கூடிய டினாமினேஷனே 10, 20, 50, 100 மட்டும்தான் இருக்கும். 1, 2, 5, 7 பிரிண்டிங்கும் சப்ளையும் நமக்கு அந்த 19/1/2015 இருந்து நிப்பாட்டிட்டாங்க. ஸோ இந்தியன் போஸ்டல் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் என்னென்ன டினாமினேஷன், அதுக்கு என்னென்ன கமிஷன், எவ்வளவு ரூபாய் வரைக்கும் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம், அது எந்த போஸ்டல் ஆர்டருக்கு கிடையாது, அண்ட் எவ்வளவு நாள் வரைக்கும் இது பேமெண்ட் வாங்கிக்கலாம், ஸோ அதுக்கு மேல 3 வருஷத்துக்கு மேல கொடுத்தா அதை என்கேஷ் பண்ணவே முடியாது. ஸோ 7 ரூபாய் வரைக்கும் இருக்கக்கூடிய ஐபிஓ டினாமினேஷனை டிஸ்கண்டினியூ பண்ணியாச்சு, அவ்வளவுதான் ஓகேங்களா. ஸோ இந்தியன் இந்த நம்மளோட ஐபிஓல பொறுத்தீங்கன்னா கிராஸ்ட் ஐபிஓவும் இருக்கு. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு கிராஸ்ட் செக் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ அவர்களை தவிர வேற யாரும் இதை பயன்படுத்த கூடாதுன்றதுக்காக யூஸ் பண்றது ஒரு கிராஸ்ட் நேச்சர். ஸோ ஐபிஓலையும் செக்அப் மாதிரியே கிராஸ்ட் ஐபிஓ அப்படிங்கறத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 லைன் போட்டு கிராஸ் பண்ணாங்க அப்படின்னா அதை என்ன பண்ண முடியாது, அதை வந்து கேஷா நம்ம வந்து கொடுத்து வாங்க முடியாது ஓகேங்களா, கேஷா கொடுத்து வாங்க முடியாது. அதை வந்து ஒரு நம்ம சேவிங்ஸ் பேங்க்லயோ இல்ல நம்மளோட நார்மல் பேங்க்லயோ கொடுத்து மட்டும்தான் என் கேஷ் பண்ண முடியும், இதை வந்து கேஷா அப்படியே கொடுத்துட்டு அதுக்கு உண்டான பணத்தை வாங்க முடியாது. இந்த கிராஸ்ட் ஐபிஓ வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம டிபார்ட்மெண்ட்ல அபிஷியல் கெப்பாசிட்டியில வர்றது, ஒரு போஸ்ட் மாஸ்டருக்கோ இல்ல ஒரு ஒரு போஸ்டல் ஆபீசருக்கோ வருது அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கவுண்டர்லயே நம்ம கேஷா வந்து கொடுப்போம். அதர்வைஸ் ஒரு நார்மலா ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அவர்களுக்கு கேஷா கொடுக்காம அது ஒரு பேங்க்லயோ நம்ம சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்ல மட்டும்தான் இது வந்து கொடுப்போம். இதான் சோ ஐபிஓல கிராஸ்ட் ஐபிஓவும் நமக்கு வந்து இருக்கு, செக் மாதிரியே அந்த மாதிரி அந்த பேங்க்லயோ அந்த மாதிரி போட்டுதான் பயன்படுத்த முடியும்ன்ற மாதிரியும் நமக்கு வந்து இருக்கு அப்படின்றதையும் பாத்துக்கலாம். அடுத்தது ஃபீல்டு போஸ்டல் ஆர்டர் எஃபிஓ. இது இப்ப பயன்பாடுல இல்லை அப்படின்னாலும் நம்ம ஸ்கீம் விட்டு இது இன்னும் போகல, ஃபீல்டு போஸ்டல் ஆர்டர் பேர்ல இருக்கு ஃபீல்டு போஸ்டல் ஆர்டர். ஸோ இது யாரு இதை உபயோகப்படுத்துவாங்க அப்படின்னா, நம்ம எல்லையில இருக்கக்கூடிய நம்மளோட பாதுகாப்பு பணியாளர்கள் அவர்களுடைய ஃபேமிலிக்கு அனுப்புறதுக்காக யூஸ் பண்ணப்படுறதுதான் ஒரு வந்து ஃபீல்டு போஸ்டல் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. சர்வ்டு பை ஏபிஎஸ்ல இருக்கக்கூடிய அவங்க வந்து யூஸ் பண்றது அந்த ஃபீல்டு போஸ்டல் ஆர்டர். இதுல நீங்க ஸ்கிரீன்ல பாக்கலாம் என்னென்ன டினாமினேஷன் இருக்கு, அதுக்கு எவ்வளவு கமிஷன். ஸோ 2000 ரூபாய் எஃபிஓ டினாமினேஷனுக்கு 30 ரூபாய் கமிஷன், 3000 ரூபாய்க்கு 30 ரூபாய், 5000 ரூபாய்க்கு 50 ரூபாய், 10000 ரூபாய்க்கு 60 ரூபாய், 15000 ரூபாய்க்கு 80 ரூபாய்,
அண்ட் 20,000 ரூபாய்க்கு 90 ரூபாய். ஓகேங்களா? சோ இது வந்து இந்த ஃபீல்டு போஸ்டல் ஆர்டர் அவங்க அனுப்புறாங்க இல்லையா, இது எல்லா விதமான நம்மளோட ஹெட் அண்ட் சப்போஸ்ட் ஆஃபீஸ்லயும் தாராளமாக பே பண்ணலாம். ஈவன் பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸ்ல கூட இந்த ஃபீல்டு போஸ்டல் ஆர்டரை நம்ம அக்கௌண்ட் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, நம்ம எஸ் ஆஃபீஸினுடைய பேமெண்ட் ஆர்டரை பெற்று தாராளமாக பேமெண்ட் செல்லலாம், பேமெண்ட் வந்து பண்ணலாம். ஓகே, இன்கேஸ் இந்த போஸ்டல் ஆர்டருக்கு ஏதாவது ஒரு மிஸ்கேரேஜ், வேற ஒரு இடத்திற்கு மாற்றுதல் ஆகி போயிடுச்சோ, இல்ல தொலைந்துருச்சோ, இல்ல ஏதாவது டிஸ்ட்ரிக்ட் சிதைந்து போச்சு அப்படின்னாலோ, இதை பத்தின இந்த விஷயத்த வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இதுக்கான அப்ளிகேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, 6 மாசம் எப்ப நம்ம இஷ்யூ பண்ணோமோ அதற்கு 6 மாசத்திற்குள்ளாக ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து அதுக்கப்புறம் அதை ரீஇஷ்யூ பண்ணி நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ இன்கேஸ் தொலைஞ்சது, லாஸ் ஏதாவது ஆச்சு அப்படின்னாலும் என்ன பண்ண, உடனே நம்ம வந்து ஒரு 6 மாசத்துக்குள்ள இதை பத்தின இன்ஃபர்மேஷன் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து நம்ம ரீஇஷ்யூ பண்ணி தாராளமாக வாங்கிக்கொள்ளலாம். ஸோ ஐபிஓ போலவே இந்த பேமெண்ட் ஆஃப் எப்பிஓ எவ்வளவு நாள் பண்ணலாம், ஐபிஓ என்ன பண்ணுவோம், 2 வருஷம் வரைக்கும் பிரச்சனையே இல்லை, 2 to 3 வருஷத்துல ஒரு செகண்ட் கமிஷன் பே பண்ணணும், 3 வருஷத்துக்கு மேல பேமெண்ட் எடுக்கவே முடியாதுன்னு சொன்னோம். இந்த ஃபீல்டு போஸ்ட் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 4 மந்த்ஸ், அதாவது ஒரு 4 மந்த்ஸுக்கு மேல இஷ்யூ பண்ண டேட்ல இருந்து பிரசன்ட் பேமெண்ட் 4 மாசம் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ இதை அதே போல ஒரு செகண்ட் கமிஷன் பே பண்ணி தான் இந்த பேமெண்ட்டை வந்து வாங்கிக்கணும். அடுத்தது ஃபீல்டு போஸ்டல் ஆஃபீஸ் 6 மாசத்துக்கு மேல, 4 to 6னா பண்ணிக்கலாம் ஓகேவா, 6 மாசத்துக்கு மேல பண்ற பட்சத்துல பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணவே மாட்டோம். ஸோ இப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்க ரீபேமெண்ட்டுக்கு தான் ரெக்வஸ்ட் பண்ணும், அந்த ஃபீல்டு போஸ்டல் ஆர்டருடைய ரீபேமெண்ட் ரெக்வஸ்ட் பண்ணும், ரீபேமெண்ட்டும் அதே போலதான். ஸோ அதையும் 4 மாசத்துக்குள்ள வாங்கணும், 4 மாசத்துக்கு மேல போனா செகண்ட் கமிஷன் ஒன்னு வாங்குவோம், அதுவே 6 மாசத்துக்கு மேல பண்ணாலும், சாரி, ரீபேமெண்ட் ஆஃப் எஸ்பிஓ பொறுத்த வரைக்கும் கேன் பி ஹேட் வித் இன் 4 மந்த்ஸ் ஃப்ரம் த லாஸ்ட் டே ஆஃப் த மந்த் ஆஃப் இஷ்யூ. இஷ்யூ பண்ண டேட்ல இருந்து 4 மாசத்துக்குள்ள தாராளமா வாங்கிக்கலாம். கமிஷன் வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், கமிஷன் வந்து ரீபே பண்ண மாட்டோம். அதுவே 4 மாசத்துக்கு மேல 6 மாசத்துக்குள்ள பண்ணாங்கன்னா ஒரு செகண்ட் கமிஷன் அப்படிங்கிறது வந்து பே பண்ணி ஆகணும். ஸோ ஃபீல்டு போஸ்டல் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் என்னென்ன, டினாமினேஷன் இருக்கு, எவ்வளோ கமிஷன், ஸோ யாரெல்லாம் பே பண்ணலாம், பிஓ கூட பே பண்ணலாம், தொலைஞ்சு போன ஃபீல்டு போஸ்ட் ஆஃபீஸ் பத்தின தகவலை 6 மாசத்துக்குள்ள அவங்க வந்து நம்ம கிட்ட அப்ளிகேஷன் வந்து கொடுத்து பண்ணணும், அப்பதான் ரீபேமெண்ட்டுக்கு நம்ம எடுப்போம். ஸோ பொதுவாக பேமெண்ட் ஆஃப் எஃபிஓ அப்படிங்கிறது 4 மாசத்துக்குள்ள பண்ணணும், 4 மாசத்துக்கு மேல போச்சு அப்படின்னாலே ஒரு செகண்ட் கமிஷன் கேட்போம் முதல் கமிஷனுக்கு ஈக்குவலாக. 6 மாசத்துக்கு மேல போகும் பட்சத்தில் நம்ம வந்து அந்த பேமெண்ட்டை பண்ணவே முடியாது. இதுவே ரீபேமெண்ட் ஆஃப் ஃபீல்டு போஸ்ட் ஆஃபீஸ், அந்த ஃபீல்டு போஸ்ட் ஆஃபீஸ் ரீபேமெண்ட் பண்ணும் பட்சத்துல அதே போலதான், 4 மாசத்துக்குள்ள பண்ணணும், கமிஷன் எதுவுமே நம்ம ரீபே பண்ண மாட்டோம். ஸோ ரீபேமெண்ட் அப்படின்னா அனுப்பினவரே திருப்பி வாங்குறது ஓகேங்களா. ஸோ ரீபே பண்ணவர் என்ன பண்ணிக்கலாம், அவரு அனுப்பினவரே திரும்பி வாங்கிக்கிறாரு அந்த பணி ஆர்டருடைய அமௌண்ட்டை. ஸோ அதையும் 4 மாசத்துக்குள்ள வாங்கிக்கலாம், ஆனா இந்த இங்க கொடுத்த இந்த டேபிள்ல இருக்கிற இந்த கமிஷன் இருக்கு இல்லையா, அது திரும்ப பண்ண மாட்டோம். 4 மாசத்துக்கு மேல நீங்களே ரீபேமெண்ட் எடுத்துக்கொள்ளும் பட்சத்துல, ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கமிஷன் கீக்குவலானா ஒரு செகண்ட் கமிஷன் வந்து கட்டாயமா பே பண்ணணும். ஸோ இதுதான், ஸோ இதனோட நம்மளோட பிஓ கைட் போர்ஷன்ஸும் ரெமிட்டன்சஸ்ல நம்மளோட வந்து போர்ஷன்ஸ் எல்லாமே இது கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஐ திங்க் ஓரளவுக்கு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்ம குரூப்ல நீங்க ஷேர் பண்ணுங்க, நம்ம கண்டிப்பா இது வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ சோ வெரி மச். Thank you very much, madam. Thank you, everyone. Thank you very much. Thank you, madam. Thank you, madam. Thank you, madam.